Praise be to God. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனுக்கு ஸ்தோத்திரமுள்ள. Before we go to the word of God, I would like to make a short announcement about our coming youth camp. It has been a tremendous blessing, although I attended only the last two. இதுவரை நாங்கள் அகில இந்திய வாலிபர் முகாம் என்று ஆரம்பித்து வருடந்தோறும் நடத்தி வந்தோம். இவைகள் பெரிய ஆசீர்வாதமாக இருந்தது என்று கேள்விப்பட்டேன். கடந்த 2 வருஷங்கள் தான் நான் அதிலே பங்கு பெற முடிந்தது. இன்றுவரைக்கும் அகில இந்தியா యవనస్తుల సమావేశం పేరున జరిగిన కూటములు ఆశీర్వాదకరముగా ఉండినని విని ఉన్నాను. పోయిన సంవత్సరమే నేను దానిలో పాలు పొంది ఉన్నాను. When I saw the tremendous work that God was doing among the youth, I tell you, my heart was really weeping with joy. நம்முடைய தேவன் நம்முடைய வாலிபருடைய மத்தியிலே செய்து வந்ததான மகத்துவமான செயல்களை நான் கண்டபொழுது என்னுடைய இருதயம் மகிழ்ச்சியால் பூர்ப்படைந்தது என்பதை உங்களுக்கு நான் அறிவிக்க விரும்புகிறேன். యవనస్తుల మధ్య మన దేవుడు చేస్తున్నట్టే గొప్ప కార్యములను గురించి చూసినప్పుడు కృతజ్ఞతతో నేను దేవుని స్తుతించున్నాననే కార్యమును తెలియజేస్తున్నాను. లాస్ట్ మే వెన్ ఐ వాస్ అటెండింగ్ ద యూత్ క్యాంప్ ఐ రియల్లీ ప్రేడ్ ఓ గాడ్ ఇఫ్ యు డిలే టు కమ్ వి వాంట్ టు ఇన్వైట్ ఆల్ అవర్ యంగ్ పీపుల్ ఇఫ్ పాసిబుల్ ఫ్రమ్ ఆల్ అరౌండ్ ద వరల్డ్ సో దట్ దే ఆల్సో విల్ ఎంజాయ్ దిస్ ఫీస్ట్ ఆఫ్ ద హోలీ స్పిరిట్. போன வருஷம் மே மாதத்திலே நடந்தான வாலிபர் முகாமிலே நான் பங்கு பெற்று தேவன் செய்ததான கிரியைகளை கண்டபொழுது நான் இவ்வாறாக ஜெபித்தேன், கர்த்தாவே நீர் மட்டும் உம்முடைய வருகை இன்னும் 1 வருஷம் தாமதிப்பீர் என்றால் எங்களுடைய சபைகள் உலகம் எங்கும் இருக்கிறதே, எங்களுடைய சபைகளில் இருக்கதான உலகம் எங்கும் இருக்க எல்லா வாலிபர்களையும் கொண்டு வந்து இந்த பரிசுத்தாவியானுடைய பெருவிழாவிலே அவர்களும் பங்கு பெற ஒரு தருணம் தாரும் என்று நான் ஜெபித்தேன். போயின சமச்சரம் வந்து ஜரிகின யவனஸ்தல சமாவேசங்களோ பாலு பொந்து ஆசீர்வாதங்களும் சூச்சினப்படு நேனு கோரின காரியம் ஏமிட்டே, தேவா சர்வலோகமுல உள்ள யவனஸ்தலந்தரும் வச்சு ఈ పెంతుకొస్తు పరిశుద్ధాత్మ యొక్క పండుగలో పాలు పొందితే బాగుగా ఉండును అని తలంచి ఉన్నాను. ఐ కుడ్ సీ విత్ మై ఓన్ ఐస్ సమ్ ప్రోడిగల్ సన్స్ హూ వర్ రియల్ ప్రాబ్లమ్ టు ద ఫ్యామిలీస్. దే వర్ నాట్ ఈవెన్ విల్లింగ్ టు కమ్ ఫర్ ద యూత్ క్యాంప్. సమ్ హౌ ఫోర్స్ఫుల్లీ దే కేమ్, దే రిసీవ్డ్ జీసస్, దే టుక్ బాప్టిజం, దే రిసీవ్డ్ ద హోలీ స్పిరిట్ అండ్ వెంట్ అవే ట్రాన్స్ఫార్మ్డ్ ఫ్రమ్ దిస్ ప్లేస్. ఎన్నడే కన్నుడగ నాన్ కండదాన ఒక కార్యం ఏనవెంద్రల్ நம்முடைய மத்தியிலே சில கெட்ட குமாரர்கள் உண்டு. அவர்கள் குடும்பத்திற்கு பாரமாய் பிரச்சனையாய் இருக்கும் வாலிபர்கள். அவர்களுக்கு முகாமுக்கு வர இஷ்டமே இல்லை. வலுக்கட்டாயப்படுத்தி பெற்றோர்கள் அனுப்பி வைத்தார்கள். அவர்களோ வந்த பொழுது இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள், ஞானஸ்நானம் எடுத்தார்கள், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றார்கள். அவர்கள் திரும்பின ஒரு நல்ல பரிசுத்தவான் போல சென்றதை நானே கண்டேன். நான் கண்களத்தோ நேன் சூசின காரியம் ஏமிட்டே, குடும்பங்களுக்கு பாரமுகா உண்டினட்டுவண்டி தப்பிப்போயின குமாரர்கள் லாண்டி அநேகுலி கூட்டங்களுக்கு வச்சு యేసును అంగీకరించి బాప్టిస్మము పరిశుద్ధాత్మను పొంది జీవితంలో మార్పు పొందిన వారుగా వెళ్ళుటను చూచి ఉన్నాను. We request the parents, if your children are between 14 and 28, we invite you for the youth camp that is to be held here May 2 to 5. மே 2 முதல் 5 முடிய இந்த இடத்தில் நடக்க இருக்கதான சர்வதேசிய வாலிபர் முகாமுக்கு பெற்றோர்களே, உங்களுடைய வீட்டிலே 14 முதல் 28 முடிய பிள்ளைகள் இருப்பார்கள் என்றால் அவளை தயவு செய்து அனுப்பி வையுங்கள். எல்லா வாலிபர்களுக்கும் இந்த வேளையில் வைத்து ஒரு அழைப்பிதழை கொடுக்கிறோம். தள்ளி தண்டுலை நட்டு மீ அந்தருக்கு நேரிச்சு விஜ்ஞப்தி ஏவனகா, மீ இன்றிலோ உன்னட்டு 14 to 30 வயசு கலிகன யவனஸ்துல அந்தரணி మే నెల 2 నుండి 5 వరకు జరగబోతున్న యవనస్తుల సమావేశమునకు పంపవలెను అని కోరుచున్నాను. ఇన్ కేస్ యు హావ్ నాట్ రిసీవ్డ్ ద అప్లికేషన్ రిజిస్ట్రేషన్ ఫామ్, యు ఆర్ లోకల్ పాస్టర్స్ హావ్ బీన్ ఆల్్రెడీ గివెన్. ఇన్ కేస్ ఇట్ ఇస్ నాట్ అవైలబుల్ విత్ దెం, వి హావ్ ఇన్ ద ఎన్క్వైరీ ఆఫీస్ యువర్ యంగ్ పీపుల్ క్యాన్ ఫిల్ ఇట్ అప్ with the signature of the father and the signature of the local pastor, you can hand over to us. இந்த முறை வாலிபர் முகாமிலே பங்கு பெற விரும்புகிறவர்களுக்காக ஒரு பதிவு படிவம் என்று ஒன்று ஏற்பாடு செய்திருக்கிறோம். அது ஆங்காங்கே உள்ளதான சபை பொறுப்பான மூப்பர்கள் பாஸ்டர்மார்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. ஒருவேளை நீங்கள் பெற்றுக்கொள்ளாவிட்டால் இன்னும் கிடைக்கவில்லை என்றால் விசாரணை அலுவலகத்திலே உண்டு, எடுத்து பதிவு செய்து உங்களுடைய பெற்றோருடைய கையொப்பம் ஊழியக்காருடைய கையொப்பம் பெற்று உடனடியாக கொடுத்து விடுங்கள். ఈ కూటములో పాలు పొందుటగాను రిజిస్ట్రేషన్ ఫారంను మీరు పొంది
మీ తల్లిదండ్రుల యొక్క సంతకము సేవకుల యొక్క సంతకముతో పాటు వాటిని మాకు పంపండి. For blessing the coming youth camp, if the Lord tarries, let us lift up the hands and praise God. యేసుని వర్గై తామదికమెంట్రల్ వర ఇరుక బోగ్రదానే సర్వదేశీయ వాలిబర్ ముగామే కర్తదామే త్రక్షియాయ ఆశీర్వదికుడియాగ ఎల్లారుం కరంగలై వేర్తి తెలియిల్ సొన్న పెరుగు స్తోత్రం సేవో యవనస్తుల యొక్క సమావేశములను ప్రభు ఆశీర్వదించులాగన మనమందరం చేతులెత్తి దేవునికి స్తోత్రం చెల్లించదము. శ్రేష్ఠ లార్డ్, శ్రేష్ఠ లార్డ్, శ్రేష్ఠ లార్డ్, శ్రేష్ఠ లార్డ్, స్తోత్రం, 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 స్తోత్రం. As we go to the word of God, as God gives me grace, I would like to share about how to be free from fear. கர்த்தருடைய வசனத்திற்கு இப்பொழுது கடந்து செல்வோம். கர்த்தர் எனக்கு கொடுக்கிறதான கிருபைக்கு ஒத்த வண்ணமாக நாம் எப்படி பயத்திலிருந்து விடுதலையாக்கப்படலாம் என்ற தலைப்பின் கீழ் தேவ செய்தியை வழங்க இருக்கிறேன். தேவன் வாக்கியமும் தியானிச்சு போச்சுனாவோ தேவடு நாக்கு அனுகிரிச்சின கிருபனு பட்டு பயமுலோ நுண்டி ఎట్లు విడుదలను పొందగలము అనే అంశమును గురించి మాట్లాడబోతున్నాం. నాట్ ఓన్లీ ద హోల్ వరల్డ్ ఇస్ ఇన్ ద గ్రిప్ ఆఫ్ ద మాన్స్టర్ ఆఫ్ ఫియర్, సో మెనీ చిల్డ్రన్ ఆఫ్ గాడ్ ఆర్ అండర్ ద బాండేజ్ ఆఫ్ ద నెగటివ్ ఫియర్. முழு உலகமுமே அந்த பயம் என்கிறதான ஒரு பிசாசின் கையிலே சிக்கியிருப்பது மட்டுமல்லாமல் தேவனுடைய ஜனங்களிலும் கூட சிலர் அந்த எதிர்மறையான வேண்டாத பயத்திற்குள் சிக்கி இருக்கிறார்கள். சர்வலோகமும் భయం అనే రాక్షసి చేత పీడించబడుచు ఉన్నది. దేవుని బిడ్డలను వారు కూడా వారు అవసరము లేనటువంటి భయములతో కనబడుచు ఉన్నారు. There are so many types of fear. పలవిధమైన భయములు ఉండు. పలు విధములైన భయములు ఉన్నవి. Fear of dogs, fear of crowds, fear of blood. சிலருக்கு நாய்களை கண்டால் பயம், சிலருக்கு ஜனக்கூட்டத்தை கண்டால் பயம், இது போல பலவிதமான பயங்கள் உண்டு. புக்கள்னு சூஸ்தே கொந்தரக பயம், ஜன சமூகம் అంటే மரி கொந்தரக பயம். Some people when they see blood they will faint. சிலருக்கு இரத்தத்தை கண்டால் மயங்கி விழுந்து விடுவார்கள். கொந்தமந்தி இரத்தத்தை சூஸ்தேனே மூர்ச்ச வச்சி கிந்த படி போతారు. Some people are afraid of dead bodies. சிலருக்கு பிரேதத்தை காண பயம். கொந்தமந்திக்கு శవాన్ని చూస్తే వణికిపోతా ఉంటారు. Some have fear of the future. సిలరికి వరుంగాలతై బట్టి భయం. మరికొందరికి భవిష్యత్తును గురించిన భయం. Some have fear of darkness. Some people have fear of light also. సిలరికి రాత్రి ఇరులై కండాల్ భయం, సిలరికి వెలిచితై కండాల్ భయం. కొంతమందికి చీకటి అంటే భయము, మరికొందరికి వెలుగును చూస్తేనే వణికిపోతారు. Some children as soon as you turn off the light they are afraid of darkness. You have to keep all night the light on. சிலருடைய வீடுகளிலே சிலருக்கு ராத்திரிலே படுக்க போகும் முன்பாக விளக்கை அணைத்தால் பிள்ளைகளுக்கு பயம், ஆகையால் ராத்திரி முழுவதும் விளக்கு எரிந்து கொண்டுதான் இருக்கும். கொந்தமந்திக்கு லைட் ஆஃப் చేస్తేనే பயம், சீக்கட் అంటే பயம், రాత్రంతా ఆ లైట్ వెలుగుతూనే ఉండాలి. Fear of water, fear of fire. சிலருக்கு தண்ணீரை கண்டால் பயம், சிலருக்கு நெருப்பு என்றால் பயம். நீள் అంటే பயம், நிப் అంటే கொந்தமந்திக்கு பயம். Fear of losing weight, fear of putting on weight. சிலருக்கு தாங்கள் பருமனாய் இருப்பது கண்டால் பயம், சிலருக்கு தாங்கள் மெலிந்து போகிறதை நினைத்து பயம். கொந்தமந்திக்கு பலசி போதுனாமேனே பயம், மரிகொந்தருக்கு பலகீனம் అవుతున్నామనే பயம். Fear of losing hair. சிலருக்கு தலைமுடி விழுகிறதே என்றதான பயம். கொந்தமந்திக்கு வெంటకలు పడిపోతూ ఊడిపోతున్నాయని பயம். Some people have fear of looking up. Some people are fear of looking down. சிலருக்கு கீழே இருந்து மேலே பார்க்க பயம், சிலருக்கு மேலே இருந்து கீழே பார்க்க பயம். மாரி கொந்தருக்கு பைக்கு చూస్తే பயம், ఇంకొకలకు కిందకు చూస్తే பயம். Some people have got fear of eating. சிலருக்கு சாப்பிடுகிறதை பற்றி தான பயம். மாரி கொந்தருக்கு తిండి బోతులం అవుతున్నామని பயம். Fear of the future, fear of death, fear of sickness, and there are so many fears in the world. வருங்காலத்தை பற்றிய பயம், வியாதியை பற்றிய பயம், மரண பயம், பலவிதமான பயங்கள் உண்டு. భవిష్యత్తును గురించిన భయము, వ్యాధులను గురించిన భయము, మరణము గురించిన భయం. Doctors say some blood pressure, some cancer, some type of stomach ulcer, asthma, and nervous breakdown, indigestion, nightmares, and insomnia, and so many other things are because of fear. சில மருத்துவர்கள் சொல்கிறார்கள், சிலருக்கு இரத்த கொதிப்பு, சிலருக்கு புற்றுநோய், சிலருக்கு குடல் பிரச்சனை, சிலருக்கு தூக்கமின்மை, சிலருக்கு அஜீரணம், சிலருக்கு வயிற்று கோளாறு, இவைகளுக்கு எல்லாம் காரணம் பயம், திகில், அச்சமாம். டாக்டர் ஏன் சொல்றாரு? பிளட் பிரஷர், ரத்தப்போட்டு ராவட்டம், பெடுகு பேகுள்ளோ புண்டு படட்டம், இட்லாண்டி வியாதுலன்னிட்டுக்கு காரணம் ఏమిటంటే பயமோ అని చెప్తున్నారు. Beloved ones, God doesn't want us to have all these negative fear. Only one fear we should have,
the fear of God, which is the beginning of wisdom. பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட பயங்கள் தான் எதிர்மறையான பயங்கள். இப்படிப்பட்ட எதிர்மறையான பயங்கள் நமக்கு இருக்க வேண்டும் என தேவன் கொஞ்சம் கூட விரும்புகிறதில்லை. நம்ம எல்லோருக்கும் இருக்க வேண்டிய இன்றியமையாத ஒரே ஒரு பயம், அது தேவ பயம் மட்டுமே. பிரியலாரா, இவன்னையும் மனக்கு அவசரம் இல்லைனட்டுவంటి பயமளோ మనకు ఉండవలసిన ఒకే ఒక భయం, అదేమనగా దేవునికి భయపడవలెను. వెరీ రిచ్ పీపుల్ ఆర్ కాన్స్టెంట్లీ హాంటెడ్ విత్ ఫియర్ ఆఫ్ లూసింగ్ వెల్త్. சில பணக்காரர்கள் ஐஸ்வர்யவான்களுக்கு தங்களுடைய சொத்து ஆஸ்தி கொள்ளை கொண்டு போய் விடப்படுமோ என்கிறதான அனாவசியமான பயம் அவளை ஆட்கொண்டு இருக்கிறது. கொந்தவந்தி தனிக்குலக்கு உண்டே பயம் ఏమిటంటే మా యొక్క ఆస్తి అంతా పోతుందేమో అనే భయం కనబడుతున్నది. సినిమా స్టార్స్ ఆర్ అఫ్రైడ్ ఆఫ్ లూసింగ్ ద ఫేస్ ఆర్ ద కలర్ ఆఫ్ ద స్కిన్ అండ్ దేర్ఫోర్ సమ్ ఆఫ్ దెం దే ఇన్సూర్ their skin and face. Sila cinema natchathrangal nadiga nadigaigalukku thangalude alagu poi vidumo thol poi vidumo thol niram poi vidumo endellam bayandhu avargal aayut kaapu seivathu pole tholai kuda aayut kaapile oru pangaga vaikkirargal. Kontha mandi cinema tharala yokka bayam emitante తమ యొక్క సౌందర్యము ముఖ రూపము మారిపోతుందేమోనని వారు తమ యొక్క ఆ సౌందర్యాన్ని భీమాగా చేస్తూ ఉన్నారు. Those who have good voice to sing, they are constantly afraid of losing their voice. Nalla pinnani paadagargalukku thangudaiya sattam poi vidumo kural poi vidumo endru bayandhu adaiyum kuda silargal aayukaapile seithu veikkirargal. Kontha mandi gaayakulu తమ యొక్క స్వరము మారిపోతుందో అని వారు కూడా తమ యొక్క స్వరాన్ని భీమా చేయించు ఉన్నారు. There was a time I was always afraid of death. என்னுடைய முன்னாட்களிலே எனக்கு கூட ஒரு விதமான மரண பயம் எப்பொழுதுமே இருந்தது. ஒரு காலములో மரண பயముతో నేను కూడా పీడించబడుచు ఉంటనే. Even the word death made me afraid. சாவு மரணம் என்ற வார்த்தை கேட்டாலே எனக்கு பயம் பிடித்து விடும். சாவு అనే మాట వింటేనే నాకు భయం. I was afraid of dead bodies. I was afraid of a cemetery. எனக்கு கல்லறைக்கு போவது என்றால் பயம், பிரேதங்களை பார்ப்பது என்றால் பயம். அப்படிதான் இருந்தேன். செவமுன சூச்சுட்டே பயம், சமாதி தோட்டுக்கு வெள்ளாலே பயம். In our village there is one cemetery. Only very seldom I have to pass that road. Once I come to near that road, I will close tightly my eyes and run. No matter whether I'm hitting coconut tree, when I make sure that I pass the cemetery, then only I open the eye. என்னுடைய சிறுவயதிலே, என்னுடைய சொந்த ஊர்லே, என்னுடைய கிராமத்திலே ஒரே ஒரு கல்லறை தோட்டம் உண்டு. அந்த ரோட்டு வழியாக அடிக்கடி போக வேண்டிய அவசியம் இல்லாது, ஆனால் என்றாவது போக வேண்டும் என்றால் அந்த கல்லறை தோட்டம் வருகிறதால் அந்த இடம் வந்தவுடனே கண்ணை மூடிக்கொண்டு பயம் பிடித்தவனாக தலை தரித்து ஓடுவேன். வழியில தென்னை மரம் இருந்தாலும் முட்டினாலும் பரவாயில்லை, தலை தரிக்க ஓடி கல்லறை தோட்டம் தாண்டின பிறகுதான். ஒக்கே ஒக்க சமாதி தோட்ட, ஆ சமாதி தோட்டக்கு எப்படினா வெளிச்சு உண்டே ఆ దారిలో వెళ్ళేటప్పుడు భయం వచ్చి కండ్లు మూసుకొని పరిగెత్తడానికి ప్రారంభిస్తాను. అడ్డుగా కొబ్బరి చెట్టు వచ్చినప్పుడు కానీ దాన్ని చూడకుండానే వెళ్ళిపోతూ ఉంటాను. ఇన్ అవర్ లోకల్ లిటిల్ చర్చ్, వెన్ ఎనీ పారిషనర్ డైస్ ఇన్ అవర్ పారిష్, a black flag will be raised and I was afraid of that flag. எங்களுடைய சொந்த சமூகாய மார்க்கத்திலே சபையிலே விசுவாசிகள் யாராவது மரித்தால் ஆலயத்திலே ஒரு கருப்பு கொடியை தூக்கி விடுவார்கள். அந்த கருப்பு கொடியை பார்த்தால் கூட எனக்கு பயந்தான். மாயக்க சங்கமலோ సభ్యులు ఎవరైనా మరణించితే సూచనగా ఒక నల్ల జెండాను పైకెత్తుతారు, దాన్ని చూస్తేనే నాకు భయముగా ఉండను. By the way, not that I was afraid of the color of the flag, black flag. I was afraid of what was written there. அந்த கொடி கருப்பு நிறம் இருக்கிறதே, நிறத்தை பற்றிய பயம் இல்லை, அந்த கொடியிலே சில வாசகங்கள் எழுதப்பட்டுள்ளன, அதை பற்றிய பயம். ஆ நல்ல ஜெண்டா யொக்க ரங்குன குறிச்சின பயம் காது, தான் மீது வ்ராயப்படின அக்ஷரமுலன் குறிச்சின பயம். It was written there in big letters, today is my turn and tomorrow yours. அந்த கருப்பு கொடியிலே கொட்டை எழுத்திலே பெரிய வாசகம், இன்றைக்கு என்னுடைய தருணம், இன்று நான் நாளை நீ. இன்று நான் நாளை நீ. ஆ ஜெண்டாலோ வ்ராயப்படின அக்ஷராலு ஏமிட்டி, ஈ ரோஜு நேனு ரேபு நீவு அனேது. When I see that, my heart will sink, almost die. அந்த வாசகத்தை பார்க்கும் பொழுது என்னுடைய இதயம் துடிப்பு நின்று போய் கிட்டத்தட்ட மரண தருவாய்தான். ஆ அக்ஷரங்களை சதிவித்தேனே தாதாபு நான் யொக்க ஹிருதயமே கொட்டுக்கொண்டு ஆகிப்போய் சனிப்போய ஸ்திதிக்கு வச்சு வந்தது. When I see the flag far away, I try to turn away from the flag, not to read it, but in my eyes it will just come inside.
நான் அந்த கொடியை தூரத்திலே பார்த்தால் உடனே பார்க்காதபடி திசை திருப்பி போவேன் என்றாலும் என்னுடைய கண்களுக்கு முன்பாக அந்த வாசகம் வரும் ஆ செண்டானுடன் சூஸ்தேனே పారిపోతూ పరిగెత్తుతూ ఉందను అయినప్పటికీ అది నా కండ్ల ముందుగానే ఉన్నట్లుగా తలంచుకుంది బట్ డియర్ వన్స్ ద లార్డ్ గ్రేషియస్లీ డెలివర్డ్ మీ ఫ్రమ్ ఆల్ దీస్ నెగటివ్ ఫియర్స్ ఐ థాంక్ గాడ్ ఫర్ దట్ ఆనాల్ ప్రియమానవర్లే ఇంద ఎల్లా విధమైన ఎదుర్మరయాన భయంగలిలుమిరుంది కర్తనేని కృపయాయ్ రక్షితు విడుదలయాకినమడినాల నా దేవునికి స్తోత్రం సెలుతుగ్రే ప్రియలారా ఇటువంటి అనవసరమైనటి భయములలో నుండి దేవుడు నన్ను విడుదల చేసి ఉన్నాడు గనుక ఆయనను స్తుతించుచు ఉన్నాను పర్హాప్స్ సమ్ ఆఫ్ యు మే హావ్ సమ్ నెగటివ్ ఫియర్స్ మే ద గుడ్ లార్డ్ గ్రాంట్ ద గ్రేస్ దట్ వి విల్ బి సెట్ ఫ్రీ from all these fears today nammude mathile palarukku oru velai vidamana edirmarayana bayangal irukkakoodum indralumo nammude nalla devan thame ungal anaivarukkum avashyamana kirubegalai alithu inda ella bayangalilum irundu ungalai vidudalai aakkuvaraga itte anavasaramainattu bayamulato meerunu peedinchabaduchundavachunu ayinappudukane meeku avasaramaina krupanu bayamulo nundi vidudala pondanattu krupanu devudu ichunugaaka beloved ones how can we be free from all these negative fears inda ella edirmarayana bayangalilum irundu naam vidudalaiyavadu eppadi itte anavasaramaina bayamulo nundi ye vidhamuga vidudala cheyabadagalamu psalm 130 verse 4 says fear and forgiveness are connected together 130 am sangeetham 4th vasanathai vaasithu paarungal deva bayamum பாவ மன்னிப்பும் ஒன்றோடு ஒன்று சம்பந்தப்படுத்தப்பட்டிருக்கிறது 130வது கீர்த்தன 4வது வாக்கியములో பயமு క్షమాపణ రెండు ఒకే విధముగా వెళ్ళుచున్నవి so a man who has not received forgiveness of sin when there is unconfessed sin unrepented sin there will be fear in your heart ஆகையால் நாம் மன்னிக்கப்படும்படியாக தேவ பயம் அவசியம் இன்னொரு பக்கத்தில் சொல்ல போனால் ஒருவருடைய வாழ்க்கையிலே பாவம் உண்டு என்றால் அறிக்கை செய்யாத பாவம் உண்டு என்றால் மனஸ்தாபப்படாத பாவம் உண்டு என்றால் அவனுக்குள் அனாவசியமான ஒரு பயம் இருக்கும் ஒகன ஜீவிதமலோ க்ஷமించబడనటువంటి పాపములు ఉన్న ఎడల వానికి నిశ్చయముగా అవసరం లేనట్టి భయం అనేది వానిలో కనబడును ఐ హావ్ సీన్ నంబర్ ఆఫ్ పీపుల్ వైల్ డైయింగ్ లుకింగ్ బ్లాంక్ విత్ గ్రేట్ ఫియర్ దే వాంట్ టు కన్ఫెస్ సంథింగ్ అవుట్ ఆఫ్ దేర్ హార్ట్ so that they may get peace of mind siler marana tharvail irukkana velayile naan kandirukiren avargalde kangalai paathal edho vetridathai paarpadu pole irpaargal vaaykulari avargal edho onrai adikai seiya vendum ena oru bayam avargalukkul irpadai naan kandirukiren kontha mandi marana sthithilo unnappudu nenu vaarnu choosunnanu vaar yokka kandlu edho bediri povuchunnatti soopulu note tho edho cheppali oppukovalane vaar yokka vaancha bayal paduchundanu beloved ones when there is unconfessed unrepented sin in our life definitely there will be a fear and it will be constantly haunting you priyamanavargale nammude jeevithile naam manasthaapapadamal arikai seiyamal paavathai olithu maraithu vaithukondirpom endral namakkul oru bayam irukkum andha bayam nammai eppozhudhu paarthalum oru peedhi oru peedhiyile vaithu pidithu vaithirukkum priyalara pachchaathaapapadanatti ఒప్పుగోలు చేయనట్టి పాపం అనేది మన జీవితంలో ఉంటే అది ఒక భయము మూలముగా మనల్ని ఎల్లప్పుడూ పీడించుచూనే ఉండును when adam sinned against god god came down in the cool of the day to speak to adam ఆదిలే ఆదాం పాపం చేసిన వేళయిలే అంద ఆదామోడు పేసుమడియాగ దేవన్ పగలిలే కులిర్చియాన వేళయిలే అవనై తేడి వందార్ ఆదాము పాపము చేసినప్పుడు వానితో మాట్లాడుటకై దేవుడైన యెహోవా సాయంకాల చల్లని పూట యందు ఆదామును వెదకి వచ్చి ఉన్నాడు రీడ్ ఇన్ జెనసిస్ 3:9-10 ఆదామ్ వేర్ ఆర్ థౌ అండ్ హి రిప్లైడ్ ఐ హెర్డ్ థై వాయిస్ ఇన్ ద గార్డెన్ అండ్ ఐ వాస్ అఫ్రైడ్ ఆదిఆగమ 3:9-10 వసనங்கள் అప్పుడు దేవునాగియ కర్తర్ ఆదామై కూపిట్టు నీ ఎంగే ఇరుకరాయ్ ఎంద్రార్ அதற்கவன் நான் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாயிருப்பதினால் பயந்து ஒளித்துக் கொண்டேன் என்றான் ஆதிகாண்டம் 3:9-10 வாக்கியமுள்ளோ தேவுடைய யெகோவா ஆதாமுன பிளச்சு நீ எக்கட உண்ணாவனு அத்தடு நேன் தோட்டலோ நீ ஸ்வரமுனு வினி தாகுகொனி உண்ணானு அனு செப்பி உண்ணாடு so when adam had sinned because he covered it when god came instead of confessing that
he was confessing the result of his sin. Unconfessing, that was fear. ஆதாம் பாவம் செய்தது ஒன்று, அவர் அந்த பாவத்தை மூடி வைத்தது அது அடுத்தது. தேவன் அவரிடத்தில் வந்த பொழுது அவர் அந்த பாவத்தை அறிக்கை செய்திருக்கலாமே, அதற்கு பதிலாக பாவத்தை ஒழித்து வைத்ததின் விளைவாகிய பயத்தை பற்றி தான் தேவனிடத்தில் சொன்னான். ஆதாமும் பாபம் చేసి தான் ஒப்புக்கொள்ளலேது. தேவுடு ஆయన కొద్ది ఎదుకొచ్చినప్పుడు కూడా దానిని ఒప్పుకొనటకు బదులుగా ఆ పాపమును దాచిపెట్టుట వల్ల కలిగిన భయమునే ఒప్పుకొలు చేయుచున్నాడు. ఇన్ ద సేమ్ వే వెన్ కెయిన్ కిల్డ్ హిస్ బ్రదర్ ఏబెల్, గాడ్ కేమ్ డౌన్ అండ్ ఆస్క్డ్ కెయిన్, వేర్ ఇస్ యువర్ బ్రదర్ ఏబెల్. அதே போலவே காயின் தன் சகோதரனாகிய ஆபேலை கொன்ற பிறகு தேவன் அவனிடத்தில் பட்சமாய் இறங்கி வந்து, காயினே உன் சகோதரன் எங்கே என்று வினாவினார். அதே விதமாக கையுனு தன சகோதரனான ஹேபேலுனு சம்பினப்படு தேவன் அடுகுச்சுனாடு, கையுனா நீ சகோதரனான ஹேபேலு எக்கட அன்னு அடிகாடு. In Genesis 4:11 the answer he gives, instead of confessing his sin, he says, everyone that findeth me shall slay me. ஆதியாகமம் 4:11 வசனத்திலே அவன் தன்னுடைய பாவத்தை அறிக்கையிடுவதற்கு பதிலாக இனிமேல் என்னை காண்கிற யாவரும் என்னை கொன்று போடுவார்கள் என்ற பயத்தை அறிக்கை செய்தான். ஆதி காண்டம் 4:11 ஆయన பதிலును நேருகா செப்புட்டுக்கு பதிலுகா தன் பாபம் ஒப்புக்கொண்டுக்கு பதிலுகா நன்னு சூசுவாரந்தரோ நன்னே சம்புதரன் செப்பாடு. So the truth is very simple and plain. If you hide any sin unconfessed, unrepented, particularly after you are born again, remember that fear, even after death, it will follow you. பிரியமானவர்களே, சத்தியம் மிக லகுவானது, மிக தெளிவானது. அறிக்கை செய்யாத எந்த பாவமும் ஒரு பயத்தை உனக்குள் உருவாக்கும். விசேஷமாக நீ மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்ட பிறகு ஏதாவது தவறுகள் பாவங்கள் செய்திருப்பாய் என்றால் அதை அறிக்கை செய்யாமல் ஒழித்து வைத்தால் பயம் இருக்கும். உன்னுடைய மரணத்திற்கு பிற்பாடு கூட அந்த பயம் உன்னை பின்தொடர்ந்து வரும். பிரியலாரா, ஒக சத்தியமுன வினண்டி மாறு மனசு பொந்தின தருவாத பச்சாத்தாப்பு படக்குண்டா ஒப்புகோலு செய்யன பாபம் மீலோ உண்டே அது மிம்மலను மரணமுனకు తరువాత కూడా వెంటాడుచునే ఉండును. Simply don't go by the law of the land. Go by the law of the word of God. தேசத்தினுடைய சட்ட திட்டங்களை பின்பற்றி போக வேண்டாம். அதை பார்க்கிலும் மேலான தேவ வசனத்தினுடைய உபதேச சட்ட திட்டங்களை பின்பற்றி செல்லுங்கள். தேசபு சட்டமுனకు లోబడట మాత్రమే కాదు దేవుని వాక్యముల యొక్క చట్టములకు లోబడండి. For example, abortion is legalized and encouraged by the government, but in Psalm 10 verse 8 says it's a terrible sin. பிரியமானவர்களே, தேசத்திலே பிரமாணம் கருத்தடைக்கு சாதகமாக உண்டு, அரசாங்கம் அதை அனுமதிக்கிறது. என்றாலுமோ கர்த்தருடைய வசனத்தை தியானித்து பாருங்கள். 10:8 வசனத்திலே அதை பற்றி ஆழமான சத்தியம் உண்டு. உதாரணமாக காரியமோ கர்ப்பஸ்ராவமனே காரியமுனு ప్రభుత్వం వారు చట్టముగా అంగీకరించినప్పటికీ దేవుని వాక్యములో 10వ కీర్తన 8వ వాక్యము దానిని నిరాకరించుచున్నది. అబౌట్ ద సిన్ ఆఫ్ అబోర్షన్ ఇట్ సేస్ ఇన్ ద సీక్రెట్ ప్లేసెస్ డెత్ హి మర్డర్ ద ఇన్నోసెంట్. కరుత్రడే పట్రి కర్తుడే వసనం சொல்லுகிறதே அந்த வசனத்திலே பாருங்கள். கிராமங்களிலே ஒளிப்பிடங்களிலே பதிவிருந்து மறைவிடங்களிலே குற்றமற்றவனை கொல்லுகிறான். గర్భస్రావమును గురించి వాక్యం ఏమ చెప్పుచున్నది? అమాయకులను ఓ రహస్యమందు చీకటిలో చంపుతున్నారని. Yes, in the secret place of the womb, the innocent baby, you cannot find more innocent person than a unborn baby. குற்றமற்றவன் என்று ஒரு வசனம் சொல்லுகிறதே, இந்த குற்றமற்றவன் ஒரு பிறக்காத சிசு குழந்தை போல யார் குற்றமற்றவனாய் இருக்க முடியும்? ஸ்திரீயுடைய கர்ப்ப பையிலே மறைவிடங்களிலே இருக்கதான் அந்த குற்றமற்றவனை கொலை செய்கிறது. அது ஒரு கருத்தடை என்பது தேவ பார்வையிலே பாவமே. கர்ப்பமுலோ அமாயுக்குள் சம்பப்படு சொன்னாரே, ఆ అమాయకులు వేరెవరు? ఆ చిన్న శిశువే. ఈ విధముగా చిన్న శిశువులు చంపబడుతున్నారు. ఓ, ఇంటర్నెట్ హాస్ కమ్ టు ఇండియా అండ్ సో మచ్ ఆఫ్ కేబుల్ టెలివిజన్ హాస్ కమ్ టు ఇండియా. ఇమ్మోరల్ లైఫ్ ఇన్ మెనీ వేస్ are encouraged through these medias. பிரியமானவர்களே, இந்த கம்ப்யூட்டர் யுகத்திலே இந்த இந்தியாவிலே கேபிள் டெலிவிஷனும் இன்டர்நெட் போன்றவைகள் எல்லாம் வந்துவிட்டன. இதன் விளைவாக ஆபாசமான காரியங்கள் மனிதனுக்கு கொடுக்கப்படுகின்றன. இவைகளை பற்றி நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம். பிரியலாரா, இந்தியா தேசமுலோ கம்ப்யூட்டர்லோ
కేబుల్ టీవీ ఇంటర్నెట్ మూలముగా చాలా అన్యాయమైనటువంటి కార్యములు అమలులోనికి వస్తున్నవి. జాగ్రత్తగా ఉండగలను. మే ఐ షో యు ద సీరియస్నెస్ ఆఫ్ immoral life from the word of God. கர்த்தருடைய வசனத்திலிருந்து இந்த துன்மார்க்கமான ஆபாசமான வாழ்க்கையினுடைய விளைவு எவ்வளவு பெரியது என்பதை உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். தேவனுடைய வாக்கியபு வெளுகுலோ துன்மார்க்க ஜீவிதம் యొక్క ప్రతిఫలము ఏమిటి అనే దానిని చూపగోరుచున్నాను. Proverbs 6:29 says whosoever touches a woman shall not be innocent before God. நீதிமொழிகள் 6:29 வசனத்திலே பிறனுடைய மனைவியிடத்தில் பிரவேசிப்பனும் அப்படியே அவனை தொடுகிற எவனும் ஆக்கினைக்கு தப்பான். சாமுவேலோ 6:21 வாக்கியములో பரஸ்திரீని ముట్టువాడు శిక్షావిధికి లోబడకుండా పోడు. You know what is the punishment for that? అప్పటిపట్టదాన పాపத்திற்கு தேவன் விதிக்கும் தண்டனை இது தெரியுமா? అట్టి కార్యమునకు దేవుని శిక్ష ఫలము ఏమో తెలియనా? Proverbs 7:23 till a dog strike through his liver and as a bird hasted to the snare and knoweth not that it is for his life. நீதிமொழிகள் 7:23 வசனம் ஒரு குருவி தன் பிராணனை வாங்கும் கண்ணியை அறியாமல் அதில் விழுந்து தீவிரிக்கிறது போலும் அவளுக்கு பின்னே போனான் அம்பு அவன் ஈரலை பிளந்தது. சாமுவேலு 7:23 வாக்கியமுலோ உரியத்துக்கு பட்சி துரப்படினட்லு వాని గుండెను అంబు చీల్చు వరకు దాని వెంటనే పోవును. లెట్ మీ ప్లెయిన్లీ డౌన్ టు ఎర్త్ టర్మ్స్ లెట్ మీ టెల్ ఫ్రమ్ ద వర్డ్ ఆఫ్ గాడ్. If a person will touch somebody with a wrong intention, word of God says it, the pain for that person will be for all life, and the pain will be like a dart or an arrow piercing the heart. பிரியமானவர்களே, நான் இந்த காரியத்தை piercing the liver. பிரியமானவர்களே, இந்த காரியத்தை நான் தெள்ளம் தெளிவாக சொல்ல விரும்புகிறேன். தரை மட்டம் தாழ்த்தி அப்படியே எடுத்து சொல்ல விரும்புகிறேன். தவறான நோக்கத்தோடு எதிர்ப்பாளரை யாராவது தொடுவோம் என்றால், யாராவது இப்படிப்பட்ட பாவத்திற்கு இடம் கொடுப்போம் என்றால், பாவம் அதனுடைய விளைவு தேவனுடைய தண்டனை கொண்டு வந்து ஒரு அம்பு அவனுடைய ஈரலை பாய்ச்சுகிறது போல தேவனுடைய தண்டனை வரும். பிரியலாரா, దేవుని వాక్యం యొక్క సత్యమును నేను చెప్పుచున్నాను. పరస్త్రీలను ఎవడైనా ముట్టిన ఎడల వానికి లభించినట్టు శిక్ష ఫలం ఏమిటంటే ఒక అంబు బాణం అనేది హృదయములో గుచ్చుకున్నట్లుగా వెళ్ళను. అండ్ ప్రొవర్బ్స్ 9:18 సేస్ సచ్ పీపుల్ విల్ బి ఇన్ ద డెప్త్స్ ఆఫ్ హెల్ ఆర్ ఇన్ ద డీపెస్ట్ ప్లేస్ ద హాటెస్ట్ ప్లేస్ ఆఫ్ హెల్ దే విల్ బి. நீதிமொழிகள் 9:18 வசனத்திலே அப்படிப்பட்டவருடைய இடம் அவர்களுடைய விருந்தாளிகள் நரக பாதாளங்களில் கிடக்கிறார்கள். நரகத்திலும் ஆழமான பாதாளத்திலே அவர்கள் கிடப்பார்கள். சாமுவேலோ 9:18 வாக்கியములో అటువంటి వారు వెళ్ళు స్థలం ఏదనగా ప్రేతలుండునట్టి పాతాళ కూపములోనికి వెళ్ళుదురు. That's why Saint Paul says in 1 Corinthians 7:1 it is better not to touch a woman. ஆகையால் தான் 1 கொரிந்தியர் 7:6 ஸ்திரீயை தொடாமல் இருப்பது நல்லது என்று பவுல் பேசுகிறார். కాబట్టి 1 కొరింథీ 7:1 பவுல் రాయుచున్నాడు స్త్రీని ముట్టకుండట మనిషికి మేలు. By the way, let me add, this is not connected with the married life and married family. I am telling about a person touching a stranger. பிரியமானவர்களே, இதை பற்றி நான் சொல்லுகிறது நீங்கள் தவறாக புரிந்து கொண்டு விவாகரத்துக்கு விரோதமாக பேசுகிறோம் என்று யோசிக்க கூடாது. இது விவாகரத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு தீய நோக்கத்தோடு உள்ளதான காரியத்தை பற்றியே நான் பேசுகிறேன். பிரியலாரா, இந்த காரியங்களை செப்பட்டு வரல. మేమేదో వివాహములకు విరోధముగా మాట్లాడుతున్నామని అనుకునవద్దు. వివాహ బాంధవ్యములకు అన్ని వేరుగా చేయనటువంటి కార్యములనే ఖండించున్నాము. డిఎల్ మూడీ, ఏ గ్రేట్ సెయింట్ హూ లివ్డ్ ఎ సెంచురీ 1.5 centuries ago, says a person who does such sin how to repent all his life. பிரியமானவர்களே, கிட்டத்தட்ட 150 வருஷங்களுக்கு முன்பதாக ஊழியம் செய்த ஒரு பிரபலமான கிறிஸ்தவ ஊழியக்காராகிய டி எல் மூடி என்பவர் இப்படிப்பட்ட பாவங்களை செய்தவர்கள் ஒரு முறை மட்டுமல்ல, வாழ்நாள் முழுவதும் அவர்கள் மனம் திரும்பிக் கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்திருக்கிறார். டி எல் மூடி என பக்தர்
నూట యాభై సంవత్సరములకు ముందుగా జీవించిన ఆయన చెప్పుచున్నాడు, ఇటువంటి పాపములో పడిన వారు తమ జీవితాంతం వరకు బాధపడుచునే ఉండవలనని. Definitely, for such people, fear of death will haunt. Nichayamagave, ippidipattavargalukku marana bayam peedi pidikkum. Nichayamaga, athi nichayamaga, ituvanti varini marana bayam anedi peedinchuchune undanu. It is true, in the modern world, we are living in a very permissive society, but beloved ones, heaven and earth shall pass away, but my words shall never pass away. Inda navina ulagathile ellavathrim seiya ellarkum anumathi undu endralumo priyamanavargale vaanamum bhoomiyum olindu pogum kartudeya vaarthaiyo ennenraikkum nilaithirukkum. Ee nagarikathato unna lokamulo ivanniyo sadharanamuga thalanchabadavachunu aithe devuni yokka vaakyamu aakashamu bhoomi gathinchinanu devuni vaakyamu gathinchapodu. You may hide so many sins from your wife, but remember, Bible says your prayers will not be answered. Unnudaiya paavangalai unnudaiya manaviku sollamal nee maraithu vaithirukkalam endralumo unnudaiya jabangal devanukku aruvaruppu endrum devanudaiya jabangalai kekka maata endrum vasanam solugirathu. Neevu cheyum paapamulanu nee bhaaryake బయల్పరచకుండా ఉండవచ్చును. వాక్యం చెప్పుచున్నది నీ ప్రార్థనలు ఆలకించబడవని. బిఫోర్ యువర్ మ్యారేజ్ ఆర్ ఆఫ్టర్ యువర్ మ్యారేజ్ సచ్ సిన్స్ హ్యాపెండ్ అన్లెస్ యు కన్ఫెస్ అండ్ ఆస్క్ ఫర్గివ్నెస్ ఫ్రమ్ యువర్ స్పౌస్ రిమెంబర్ యువర్ హార్ట్స్ విల్ నెవర్ బి మ్యారీడ్. యు మే బి లీగలీ మ్యారీడ్ బట్ యువర్ స్పిరిట్స్ విల్ నాట్ బి మ్యారీడ్. நீங்கள் விவாகத்திற்கு முன்னதாகவோ விவாகத்திற்கு பின்னாகவோ இப்படிப்பட்ட பாவங்களிலே ஈடுபட்டு இருப்பீர்கள் என்றால் அவைகளை நீங்கள் அறிக்கை செய்து துணைவன் துணைவியோடு மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாகாவிட்டால் சட்ட பிரகாரமாக நீங்கள் விவாகமாக இருக்கலாம். உங்களுடைய இருதயங்கள் உங்களுடைய ஆவிகள் ஒரு மெய்யான விவாகத்திலே பிரவேசிக்கால் நீ விவாகமுனக்கு முந்துகானோ விவாகமுனக்கு தருவாத்தனோ மீறிட்டு சேசு మీ యొక్క జీవిత భాగస్సులతో వాటిని ఆ ఒప్పుకొలుగా చేయకపోతే మీరు శారీరకముగా చట్టపూర్వకంగా వివాహమై ఉండవచ్చును, అయితే మీ ఆత్మలలో ఇమిడి ఉండలేరు. బికాస్ ఆఫ్ ద షార్టేజ్ ఆఫ్ టైమ్ ఆల్ ద వర్సెస్ ఐ డోంట్ వాంట్ టు రీడ్ బట్ ద రిలెవెంట్ పోర్షన్స్ ఐ విల్ రీడ్. நேரம் குறுகினபடினாலே எல்லா வசனங்களையும் சொல்ல நேரமில்லை. இதற்கு நெருங்கிய சம்பந்தம் உள்ள சில வசனங்களை மட்டும் சொல்லி செல்ல விரும்புகிறேன். அன்னி வாக்கியங்களை చెప్పడానికి సమయం లేదు, మిక్కిలే అవసరమైన వాటిని మాత్రమే చెప్పబోతున్నాను. In 1 Peter 3 verse 7 and 8 we read, likewise ye husbands dwell with them according to knowledge, giving honor unto the wife, lest your prayers be not hindered. 1 Peter 3:7-8 நாம் பார்க்கிறோம், அந்தபடி புருஷர்களே மனைவியானவள் பலவீன பாண்டமாயிருக்கிறபடியினால் உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடைய வாழுங்கள். 1 Peter 3:7 అటువలే పురుషులారా జీవమును కృపావరములో మీ భార్యలు మీతో పాలువై ఉన్నారని ఎరిగి బలహీనమైన ఘటములని భార్యలను సన్మానించుడి. ఫైనలీ బి ఆల్ ఆఫ్ వన్ మైండ్. ఎట్టాం వసనం మేలం నీళ్ళ ఎల్లోరం ఒరుమనపట్టవలా ఇరుంగల్. 8వ వాక్యము తుదకు మీరందరు ఏక మనస్కులై ఉండుడి. If your spirits are divided and wife has her own hidden sins which have she has not confessed to the husband has some hidden sins which he has not confessed to the wife, you may be living under one roof. Remember, before God, in your spirits are not married. பிரியமானவர்களே, இப்படிப்பட்டதான காரியங்களை குறித்து ஜாக்கிரதையாக இருங்கள். மனைவியும் புருஷனும் என்கிறான விஷயத்திலே புருஷனிடத்தில் மனைவி தன்னுடைய ரகசிய பாவங்களை அறிக்கை செய்யாமல் இருந்தால், புருஷன் மனைவியிடத்திலே தன்னுடைய ரகசிய பாவங்களை அறிக்கை செய்யாவிட்டால் ஒரே கூரையின் கீழ் இருப்பீர்கள். தேவனுக்கு முன்பாக சொல்லுகிறேன், உங்களுடைய ஆவிகள் விவாகத்திலே இணைந்திருக்காது. ஞாபகம் சேசுகொண்டு ఒకే కప్పు కింద ఉన్నటువంటి భార్య భర్తలు వారి యొక్క తప్పిదములను ఒకరితో ఒకరు ఒప్పుకోలు చేసుకోకపోతే వారి ఆత్మలు ఇమర్చబడిన వారుగా ఏకముగా జీవించలేరు. Of course, if you are not wise enough in dealing in that matter, you can see and consult a mature servant of God, then the servant of God will give you advice how to confess,
when to confess, how to prepare the heart of the spouse for that. இந்த காரியங்களிலே எப்படி செய்ய வேண்டும் என்கிறான ஞானம் உங்களுக்கு இல்லை என்றால் நல்ல அனுபவம் உள்ள மூத்த ஊழியக்காரர்களை அணுகுங்கள். அவர்கள் உங்களுக்கு புத்திமதி சொல்லி தருவார்கள். உங்களுடைய துணைவி துணைவியார் இவரிடத்தில் எப்பொழுது என்றைக்கு இவைகளை சொல்ல வேண்டும் என்றும் அவர்களை பக்குவப்படுத்துகிறான் விஷயத்திலே ஊழியக்காரர்கள் உதவி செய்வார்கள். இட்டுவண்டு காரியங்களும் சரி சேசுகொண்டே ஒப்புகோல் செய்வாலே కొద్దిగా ఆత్మీయతలో ఎదిగినట్టు దైవ సేవకులను సహకరించండి. వారు ఎప్పుడు ఏ విధముగా వీటిని సరి చేయవలనో ఆలోచన చెప్పుదురు. వి ఆల్రెడీ రెడ్ ఇఫ్ వి ఆర్ ఇఫ్ యు ఆర్ నాట్ ఆఫ్ వన్ మైండ్ ఇఫ్ యు ఆర్ నాట్ యునైటెడ్ బైబిల్ వెరీ క్లియర్లీ సేస్ యువర్ ప్రేయర్స్ విల్ బి హిండెడ్ நீங்கள் இசைவாய் இணைக்கப்பட்டு ஒரு மனதாய் இராவிட்டால் உங்களுடைய ஜெபங்களுக்கு தடைகள் உண்டாகும். மீரு ஏக மனஸ்குலுகா ஐக்கியம கலிக உண்டகபோதே பிரார்த்தனலுக்கு ஆட்டங்கம கலுகுனு அனி வாக்கியம் செப்புதுனது. As long as you have unconfessed sins in your life, fear will be haunting you. அறிக்கை செய்யாத பாவங்கள் இருக்கும் என்றால் பயம் உங்களை பிடித்துக்கொள்ளும். ஒப்புகோலு செய்யினட்டு பாபமுலு மீலோ உண்டே భయము మిమ్మలను పీడించుచునే ఉండను. దట్ ఫియర్ మే అపియర్ ఇన్ వేరియస్ వేస్. అంద భయం పల విధములలే మీకుల్ వెలిపడుం. ఆ భయము పల విధములగా బయల్పడుచు ఉండను. యు మే సే ఐ హావ్ ఫియర్ అబౌట్ ట్రావెలింగ్. ఎనకు ప్రయాణతి పచి భయం ఉంది అంటే సొలువీరు. ప్రయాణం చేయటను గురించిన భయము నాకున్నదన వచ్చరు. అబౌట్ fear about water, they cannot touch water. சில அப்படிப்பட்டவர்கள் எனக்கு தண்ணி பக்கமே போக முடியாது, தண்ணியை கண்டால் பயம் என்று சொல்வார்கள். நீள்ளன குறிச்சன பயம் கொண்டமந்து கொண்டனோ. But the root is when we trace it right down, there is something unclean in the heart. இந்த பயங்களுக்கெல்லாம் வேர் எங்கே இருக்குது என்பதை தேடி கண்டுபிடிக்க போவோம் என்றால் அறிக்கை செய்யாத பாவம் இருதயத்தில் இருக்கிறது என்று அர்த்தம். நீ பயமலன்னிட்டுக்கு வேறு எக்கட உள்ளது அனி அடிகதே ఒప్పుగోలు చేయనటువంటి పాపమే దానికి కారణము. Once a child of God, he only ate a piece of cake which had alcoholic some portion. ஒரு முறை ஒரு தேவனுடைய பிள்ளை தான் உண்டதான அந்த கேக்கிலே ஏதோ கொஞ்சம் மதுபானம் சேர்த்து செய்திருக்கிறாள். அதை ஒரு முறை அவர் கொஞ்சம் கடித்து புசித்தார், அவ்வளவுதான். ఒక దేవుని బిడ్డ ఒకసారి మధ్యపానములో ముంచబడినట్టు ఒక కేక్ ముక్కను తిని ఉన్నాడు. That night he had a dream. அன்று இரவு அவருக்கு ஒரு சொப்பனம் உண்டானது. ఆ రాత్రి ఆయన ఒక కల కన్నాడు. He was going to heaven and there was a customs in the border and customs officers asked to open the bag and found out a liquor bottle and customs officer told your place is that prison, go there. இவர் அன்று இரவு சொப்பனத்திலே இவர் பரலோகத்திற்கு எடுத்து செல்லப்படுவதாக சொப்பனம் கண்டார். போகிற வழியிலே சுங்க இலாக்கா அதிகாரிகள் அங்கு இருந்து ஒவ்வொருவரையும் தடை செய்து பரிசோதித்து பார்த்து இவருடைய பெட்டியை திறந்து அங்கே மதுபான புட்டி ஒன்றை எடுத்து அதை பார்த்தவுடனே இடத்தில் சொன்னார்கள், உனக்கு இங்கு போக முடியாது, உன்னுடைய இடம் அந்த காவல் அறை என்று அனுப்பினார்கள். ஆயன பரலோகம் எனக்கு வெளி சொன்னாடு. வெளி சொன்னப்படு அக்கட ஒரு எக்ஸைஸ் అధికారులను సంధించవలసిన సందర్భం. వాళ్ళు ఆయన బ్యాగ్ ను తెరిచి చూస్తే సారాయి సీసా దాంట్లో ఉన్నది, దాని కారణముగా నీ స్థలము నరకం, వెళ్ళు అని చెప్పారు. He was shocked and got up out of the bed. The first thing that he did, the remaining cake he took out and threw into the dustbin. அவர் சொப்பனம் கண்டு எழுந்தவுடனே அதிர்ச்சி அடைந்தவராக பயந்து போய் உடனடியாக போய் மீதி இருக்கிற அந்த கேக் துண்டை எடுத்து வீசி எறிந்து விட்டார். ஆயினா ఈ కలను కన్నప్పుడు వెంటనే లేచాడు, మేలుకొని లేచాడు, వెళ్ళి మీది ఉన్నటువంటి మిగిలి ఉన్న ఆ కేక్ ముక్కను పారేశాడు. Our God is a holy God. నమ్ముడే దేవుని పరిశుద్ధమైన దేవుని. మన దేవుడు పవిత్రుడైన దేవుడు. And God wants his people to be holy people. నమ్ముడే జనங்கள் పరిశుద్ధ జనమాయిరుక వేండమేన దేవుని వాంచికరా. తన జనలు పరిశుద్ధులుగా ఉండగోరుచున్నాడు. We are a chosen generation. నాం దేవునాల్ తెరిందుకొల్లబడదాన సంతతి. మనము ఏర్పర్చబడిన జనము. A royal priesthood. రాజరిక ఆసారియ కూటం. రాజరికమైన యాజక సమూహం. A holy nation. పరిశుద్ధ జాతియ, పరిశుద్ధమైన జాతి వారము, peculiar people, విశేషిత జనం, మనము దేవునికి విశేషమైన జనులము, delivered from darkness and brought into the marvelous light to show forth his good deeds. இருளிலும் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி ஆச்சரியமான ஒளி நிலத்திற்கு கொண்டு வந்து சேர்த்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக தேவன் நம்மை பரிசுத்த ஜாதியாராக தெரிந்தெடுத்திருக்கிறார். சீக்கட்டை சக்திகளிலிருந்து விடுதலை செய்து
ఆశ్చర్యకరమైన వెలుగులోనికి తెచ్చి ఉన్నాడు. ఎందుకంటే ప్రభు యొక్క మంచి కార్యము సత్కార్యములను ప్రకటించుటకు. We already heard from the word of God, fear and forgiveness, they go together. ఏర్కనమే వసనతలే కండోం భయం మన్నిపు వెగిరిండు ఒకరోడొండు సంబంధపడతబట్టన. వాక్యములో చూచి ఉన్నాము భయము క్షమాపణన్నవి ఒకదానితో ఒకటి ఐక్యముగా వెళ్ళను. If you cannot forgive somebody, definitely you will have fear of death. Unakku yaaradu matravarai mannikka mudiyavillai endral unnude vaalkaiyile mudivile marana bayam unnai pidikkum. Neevu evaranaina kshaminchaleni sthithilo unnava ninnu marana bayam anedi peedisthune undanu. For example, look at Joseph's brothers. Joseph's brothers hated him, and we read in chapter 50 Genesis that brothers were afraid of Joseph. Udaranamaga Yosepude charithrathai enni paarungal. Yosepude sagodharargal Yosepai mugandram illamal pagaithaargal. Adiyagamam 50th adhigaarathukku vandu paarthal Yosepukku onrum illa matra sagodharargalukku bayam pidithathu. Yosep yokka jeevithamunu chudaga Adikaandam 50th adhyayamulo కారణము లేకుండా యోసేపు సహోదరులు ఆయనను పగ ద్వేషించున్నారు కాబట్టి భయము వారిని పట్టుకొనెను. King Saul hated David, and the Bible says Saul was afraid of David. సౌల్ రాజా దావీదై పగైతాన్ వేదం சொல்லுகிறது సౌలుకు భయం పిడితది. సౌలు దావీదును ద్వేషించెను. వాక్యములో ఏమి రాయబడి ఉన్నది? భయము చేత సౌలు పీడించబడ్డాడు. The child of God, if you cannot forgive someone, remember, you will have constant fear. And you may not show it, but deep down in your heart, your conscience will be dictating fear, fear, fear. Armiyana devane pillaye mattavalai nee mannikkamal nee avaigalai pattiya kuraigalai ullathile vaithirupai endral oru velai velipadiyaga nee onrum kaatamaattai ullathukulle oru bayam irukkum unnude manasaatchi avarai paarkumbodhu eppozhudhu paarthalum bayam భయం భయం ఎన్నరే పేసికొండిరుకు. ప్రియులారా, ఇతరులను క్షమించినటువంటి కార్యములు మీ జీవితములో ఉన్న ఎడల బాహ్యముగా బయలుపరచకపోయినప్పటికీ మీ అంతరంగములో భయం భయం భయముతో వణుకుచూ ఉందరు. In 1 John chapter 4:18 says, fear has got torment, perfect love casteth out fear. మొదటి యోహాను 4వ అధ్యాయములో పూర్ణ ప్రేమ యందు భయము లేదు, ప్రేమన్నది భయమును త్రోసివేయనని వ్రాయబడి ఉన్నది. పర్ఫెక్ట్ లవ్ విల్ కాస్ట్ అవుట్ ఆల్ ఫియర్. పూర్ణ అన్బు భయతై పురమే తల్లివిడుం. పరిపూర్ణ ప్రేమ భయమును త్రోసివేయును. దిస్ పర్ఫెక్ట్ లవ్ is Calvary's love. In the poorna anbu kalvari anbe, ee paripoornamaina prema kalvari prema. I want to tell you, ever since I started meditating about Calvary's love, I realize my shortcomings, drawbacks, failures, how far away I am from the love of Jesus. Enraikku naan mudan mudalavadaga kalvariyude anbai dhyanikka aarambitheno andu mudarkondu ennude sonda vaalkil irukkudana ennude pulaigal kuraigal thavarudalgal neerudalgal naan kathrudey alavukku evvalavu pinthangi irukiren enbadai pattiya oru meiyana unarvu ennude ullathirkul vandathu. Neer eppudaithe kalvari premanu ధ్యానించుటకు ప్రారంభించున్నాను అప్పటి నుండి నా జీవితంలో ఉన్న కొరతలు నా జీవితంలో ఉన్న తప్పిదములను గుర్చిన ఒక గొప్ప పశ్చాత్తాపము నాలో కలుగుచునే ఉండెను. Let me show one verse about Calvary's love. కల్వారి అన్బై పట్టి ఒరే ఒరు వసనం విమర్శిత్తు కాట విరుముగురేను. కల్వారి ప్రేమను గుర్చి నిరూపించుటకు ఒకే ఒక వాక్యమును చూపకోరుచున్నాను. Very recently, only just a couple of days ago only, my spiritual eyes were open to see this wonderful verse. Degu anmayile en sila naatkalukku munbaga dhaan ippadi oru vasanam undu enbadai naan vilangathakkadaga enudi aavikuriya manakkangalai devan thirandhaar. Oka rendu dinamalaku mundugane ituvanti adbhutamaina vakyamunu grahinchutakkaanu devudu naa mano netramulanu terachi unnadu. Psalm 69 verse 4. 69వ సంగీతం 4వ వసనం. కీర్తన 69 4వ వాక్యము. నిమిత్తమిలామల్ ఎన్నై పహేకరవర్గల్ ఎన్ తలైమైరిలం అధికమైరుకరవర్గల్ వీణావ ఎనకు సత్రుకులాగి ఎన్నై సంగరికి వేండుమెండి ఇరుకరవర్గల్ బలతిరుకరవర్గల్ నాన్ ఎడుతుకొల్లాదది నాన్ కొడుక వేండిదాయిట్. They that hate me without a cause
arm, more than the hairs of mine head. They that would destroy me, being mine enemies wrongfully, are mighty. Listen then. Then I restored that which I took not away. நிமித்தமில்லாமல் என்னை பகைக்கிறவர்கள் என் தலைமயிரிலும் அதிகமாயிருக்கிறார்கள். வீணாக எனக்கு சத்துருக்களாகி என்னை சங்கரிக்க வேண்டும் என்று இருக்கிறவர்கள் பலத்திருக்கிறார்கள். முடிவை கவனித்து பாருங்கள். நான் எடுத்து கொள்ளாததை நான் கொடுக்க வேண்டியதாயிற்று. நிர்நிமித்தமாக நாம் பகப்பட்டினோரும் நான் தலைவென்றுகளை கண்டே விஸ்தாரமாக உன்னாரு. சிவகா சூடண்டி, நேன் தோச்சுக்கொண்ட தானி நேன் இச்சுக்கொள்ளவல்சி வச்சனோ. Listen, how can you restore what you are not taken away? கவனித்து பாருங்கள், நீங்கள் எடுக்காததை நீங்கள் எப்படி திரும்ப கொடுக்க முடியும்? மீரு தோச்சுக்கொண்ட தானி ஏ விதமாக இவ்வளவு கலரு தலஞ்சண்டை. This is spoken about Jesus. இது இயேசுவை பற்றி பேசப்பட்ட வார்த்தைகள். இது இயேசுன குறித்து செப்பப்படின காரியம். He restored that which He did not take away. இயேசு எடுத்து கொள்ளாததை திரும்ப கொடுத்தார். இயேசு தேனினை தோச்சுக்கொள்ளலேது தானினை திருகி சொன்னார். The devil took away your health, your peace, your joy, your love, and so many good things. பிசாசானவன் உன் ஆரோக்கியத்தையும் உன் சமாதானத்தையும் உன் சந்தோஷத்தையும் உன்னுடைய பல நல்ல காரியங்களை எல்லாம் அவன் கொள்ளை கொண்டு அவன் எடுத்து கொண்டு போனான். சாத்தானுடோ நீ யொக்க ஆரோக்கியமனோ நீ யொக்க ஆஸ்திலனோ நீ சமாதானமனோ சந்தோஷமனோ என்னோ காரியங்களனோ தோச்சுக்கொண்டு போயுன்னாடு. But Jesus restored health, and he is restoring health and peace, joy, love, etc. ஆனாலும் இயேசுவோ தான் எடுத்துக்கொள்ளாததை நமக்கு ஆரோக்கியமாக அன்பாக சமாதானமாக சந்தோஷமாக இயேசு திரும்ப கொடுத்து கொண்டே இருக்கிறார். இயேசு பிரபுவாய்த்தே தோசப்படினட்டு மன யொக்க ஆரோக்கியமனு ஆசீர்வாதமுலனு சந்தோஷ சமாதானமுலனு திருகி இச்சுச்சுன்னாடு. It is very interesting to see from this verse, for whom did he Jesus restore that he took not away? இயேசு தான் எடுத்துக்கொள்ளாததை யாரிடத்தில் திரும்ப கொடுத்தார் என்று யோசித்து பாருங்கள், ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். தானோ தீசுகொண்டு தானே இயேசு பிரபு எவருக்கு இச்சுச்சுன்னாடு தலஞ்சு சூடண்டு. The people who hated him, to them he restored what he took not away. நிமித்தமில்லாமல் காரணமில்லாமல் தன்னை பகைத்தார்களே அவர்களுக்கு இடத்திலிருந்து தான் எடுக்காததை அவர் திரும்ப கொடுத்திருக்கிறார். நிர்நிமித்தமாக தன் மீத பகப்பட்டின வாரி யொத்த தோச்சுக்கொண்ட காரியங்களும் ஆயன திருகி இச்சுச்சுன்னாடு. This is Calvary's love we must follow. நாம் பின்பற்ற வேண்டியதான கல்வாரி அன்பு இதுதான். இதே கல்வாரி பிரேமா தீனின மனம் வெம்படச்சவலனும். If somebody is hating you, it's because the devil took away the love from that person. யாரோ ஒருவர் உன்னை பகைக்கிறார் என்று நீ உணர்கிறாயா? காரணம் என்ன தெரியுமா? உன்னை நேசிக்க முடியாதபடிக்கு அந்த நபருடைய உள்ளத்திலே இருக்கதான நேசத்தை பிசாசானவன் கொள்ளை கொண்டு போய்விட்டான். எவரைனா நின்னு த்வேஷிச்சுச்சுன்னாரனி தலஞ்சுச்சுன்னாரா? காரணம் ஏமிட்டே నిన్ను ప్రేమించకుండా దేవుని ప్రేమను ఆ వ్యక్తిలో నుండి సాతాను తీసివేస్తున్నాడు. ఇఫ్ యు హావ్ కాల్వరీస్ లవ్, యు విల్ రిస్టోర్ లవ్ టు హిమ్. You will love that person all the more. ஆனால் உனக்குள் கல்வாரி அன்பு இருக்கும் என்றால் நீ எடுத்துக் கொள்ளாததாகிய அந்த அன்பை நீ அவர்களுக்கு இலவசமாய் திரும்ப கொடுப்பாய். நீலோ கல்வாரி பிரேம உன்னை எடலா నీవు దొంగిలించినటువంటి కార్యం వలె దేవుని ప్రేమను వారి ఎడల నీవు చూపగలవు. Somebody is hating you, it's because the devil took away that love, and God wants you to restore that love by loving that person in a special way. ஒருவர் உன்னை பகைக்கிறார் என்றால் அவர் உன்னை நேசிக்காதபடிக்கு அவருடைய உள்ளத்தில் இருக்கும் நேசத்தை பிசாசானவன் கொள்ளை கொண்டு போய்விட்டான். ஆனபடியினால் நீ எடுக்காததாகிய அந்த நேசத்தை நீ அவர்களுக்கு திரும்ப கொடுக்கும்படியாக விசேஷித்த நேசத்தினால் நீ அந்த நபரை நேசிக்க வேண்டும். மிம்மலன் எவரைனா துவேஷிச்சுன்னாரே మీ ఎడల ప్రేమ లేకుండానట్లు సాతానుడు దైవ ప్రేమను వారిలో నుండి తొలగించున్నాడు. కాబట్టి ఆ దొంగిలించబడిన కార్యములే మీరు వారికి తిరిగిచ్చువారుగా ఉండవలెను. యు మే ఆస్క్ హౌ ఇస్ దట్ పాసిబుల్? ఐ విల్ టెల్ యు ఎన్ ఈజీ వే. అది ఎప్పుడు సాధ్యం? ఆఫ్ కోర్స్ ఇట్స్ ఇస్ ద బైబిల్ వే.
அது எப்படி சாத்தியம் என்று நீங்கள் யோசித்தால் உங்களுக்கு வேதத்திலிருந்து ஒரு லகுவான வழியை சொல்லி தருகிறேன். அது ஏ விதமாக சாத்தியம் என்று தலம் சொன்னாரா? வாக்கியம் நுண்டு சுலபமான மார்க்கம் சோப்பு கோர் சொன்னான். Do you know what is the greatest sin in the world? உலகத்திலே எல்லா பாவங்களிலும் மகா பெரிய பாவம் எது தெரியுமா? லோகமுலோ மிக்கிலி கொப்ப பாவமு ஏவிட்டோ தெரியுனா? If you know what is the greatest sin in the world, then you will see then the importance of that sin. எல்லா பாவங்களிலும் பெரிய பாவம் இதுதான் என்பதை நீ விளங்கிக் கொள்வாய் என்றால் அதனுடைய முக்கியத்துவத்தை நீ உணருவாய். பாபமுலோ గొప్ప పాపము ఇదే అని మీరు గ్రహించితే ఆ పాపమును గురించి జాగ్రత్త పడగలరు. If we have to know what is the greatest sin, then we should know what is the greatest commandment of God, and breaking that commandment is the greatest sin. மகா பெரிய பாவம் என்ன என்பதை விளங்க வேண்டும் என்றால் தேவனுடைய மகா பெரிய பிரமாணம் என்ன என்று என்பதை கண்டுபிடிக்க வேண்டும். அந்த மகா பெரிய பிரமாணத்தை மீறுவதே மகா பெரிய பாவமாகும். கொப்ப பாபமோ ஏவிட்டனி தெரிஞ்சுக்கொண்டோ கொப்ப ஆக்னை ஏவிட்டனி கிரகிச்சாலே దానిని అతిక్రమించితేనే ఆ పాపమును గురించిన గ్రహింపు మనకు కలుగును. In Matthew 22 verse 37 and 38 we read, Jesus said unto him, Thou shalt love the Lord thy God with all thy heart and with all thy soul and with all thy mind. This is the first and great commandment. மத்தேயு 22 அதிகாரம் 37 38 வசனங்கள். இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக, இது முதலாம் பிரதான கட்டளை கற்பனை. மத்தேயு சுவார்த்தை 22 அத்தியாயமுலோ ప్రభు చెప్పుచున్నాడు, నీ దేవుడైన యెహోవాను నీ పూర్ణ హృదయముతోను పూర్ణాత్మతోను పూర్ణ మనసుతోను ప్రేమించవలెను, ఇదే ముఖ్యమైన మొదటి ఆజ్ఞ. సో ది గ్రేటెస్ట్ కమాండ్మెంట్ ఇస్ లవింగ్ గాడ్ విత్ ఆల్ హార్ట్. ఇఫ్ దట్ ఇస్ సో ది గ్రేటెస్ట్ సిన్ ఇస్ నాట్ లవింగ్ గాడ్ విత్ ఆల్ అవర్ హార్ట్. ప్రధాన కర్పనై ముళు ఇర్దయతోడుం దేవునిలే అన్బు కూరువది ఎంద్రాల్ ప్రధాన పావం దేవునిలే అన్బు కూరామల్ ఇరుపదే. ప్రధానమైన ముఖ్యమైన ఆజ్ఞ దేవుణ్ణి ప్రేమించటము. అంటే మొదటి ముఖ్యమైన పాపం ఏమిటంటే ఆయనను ప్రేమింపకుండా ఉండటమే. Dear children of God, solution for all human problems is loving God with all our heart. பிரியமானவர்களே, மனுக்குலத்திற்குள் இருக்கிறதான சகல பிரச்சனைகளுக்கும் ஒரே ஒரு நிவாரணம் உண்டு. அது என்னவெனில், முழு இருதயத்தோடும் தேவனில் அன்பு கூறுவதே ஆகும். பிரியலாரா, மனுஷுல யக்க சமஸ்யல அன்னிட்டக்கனே பரிஷ்காரம் உண்டது. ஏவனகா పూర్ణ హృదయముతో దేవునిని ప్రేమించుటయే. అవర్ లవ్ షుడ్ బి ప్యూర్ లవ్, హోలీ లవ్, అన్డిఫైల్డ్ లవ్. నమ్ముడే అన్బు తూయ్మయానే పరిశుద్ధమానే కలంగం అత్రే ఒక తూయ్మయానే అన్బాగా ఇరుక వేండిద అవశ్యమాగుం. మన యొక్క ప్రేమనది పవిత్రమైనదిగాను నిష్కళంకమైనదిగా ఉండవలెను. సమ్ పీపుల్ విల్ ఆస్క్ in this TPN church, why you are too strict about gold, wearing gold? Those who want to wear gold, why don't they wear it? சிலர் எங்களிடத்தில் எங்களை பற்றி பேசுகிறது உண்டு, இந்த டிபிஎம் சபையிலே ஏன் இந்த தங்கம் அணிகிறதை பற்றி இவ்வளவு அடிக்கடி உணர்த்தி பேசுகிறீர்கள், ஜனங்கள் தங்கம் அணிந்தால் என்ன என்று கேட்கிறார்கள். கொந்தமந்து மண்டலனு பிரச்சனை ஏமிட்டே, டிபிஎம் சங்கமுலோ பங்காரமுனு தரிஞ்சுட்டு குறிச்சு எந்துக்கு மீர் இந்த கண்டிதமுகா உன்னாரனி. If you love gold, one thing is sure, you cannot love God with a pure heart. Your heart is defiled. தங்க ஆபரணங்களை நீ நேசிக்கிறாய் என்றால் உன்னுடைய அன்பு தேவன் பேரில் தூய்மையான அன்பாய் இராது. நீ தேவனை முழுமையாய் நேசிக்கவில்லை என்று அர்த்தமாகும். நீவோ பங்காரமனோ ஆபரணமுகா தரிச்சுக்கொள்ளுவாருகா உண்டே தேவனு பவித்திரமான பிரேமத்தோ பிரேமிச்சலேரு. If you love wearing gold, one thing is sure, you will not walk in the streets of gold in New Jerusalem. தங்க நகைகளை அணிவது உனக்கு அவ்வளவு இஷ்டம் என்று சொல்லி நீ அணிந்து கொண்டு இருப்பாய் என்றால் ஒரு காரியம் நிச்சயம், தேவனுடைய பரிசுத்த நகரமாகிய அந்த எருசலேமிலே பொன் தள வீதிகளிலே நீ நடக்க மாட்டாய். பங்காரப்பு ஆபரணமுலன் கூர்ச்சினா பிரேம மீலோ உன்னை எடலா ஆ யொக்க பங்காரு வீதிகளிலோ நடிச்சுட்டக்கோ வீலு படது. Your love is divided, distracted,
and defiled. உன்னுடைய அன்பு பிரிந்த அன்பு திசை திருப்பப்பட்ட அன்பு அது தீட்டுள்ள ஒரு அன்பாக இருக்கிறது. நீ யொக்க பிரேமனது விபசிக்கப்படினதாய் அபவித்திரப்படுத்தப்படினதாய் தோஷம் கலிகிறதுகா மாறணும். Listen again, beloved ones, the greatest sin before God is breaking the greatest commandment, not loving God with all our heart. மறுபடியுமாக செவி கொடுத்து கேளுங்கள். தேவனுக்கு விரோதமாக செய்யப்படும் பெரிய பாவம் என்னவெனில் தேவனுடைய முதலாம் பிரதான கட்டளையாகிய தேவனிலே முழு இருதயத்தோடும் அன்பு கூறுகிறதை மீறுவதே பெரிய பாவமாகும். தேவனுக்கு விரோதமாக செய்யும் கொப்ப பாபம் ஏவனகா பூர்ண ஹிருதயமுதோ ஆயனு பிரேமிப்புகொண்டா உண்டுட்டையே. From 1 Peter chapter 4 verse 8 we read, unless we love him we will not know him. 1 பேதுரு 4 அதிகாரம் 8 வசனத்தை வாசித்து பாருங்கள். நாம் அவரிடத்தில் அன்பு கொள்ளாவிட்டால் அவரிடத்தில் அன்பாய் இராவிட்டால் அவரை புரிந்து அறிந்து கொள்ள மாட்டோம். முதட்டி பேதுரு 4 அத்தியாயமோ 8 வாக்கியமோ தேவனுனி மனம சரிகா பிரேமించకపోతే ஆயனను గుర్చిన గ్రహింపు కలిగి ఉండలేము. The more we love him the more we know him. நாம் எந்த அளவுக்கு அவரிலே அன்பு கூறுகிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய தேவனை நாம் அறிந்து கொண்டே இருப்போம். மனம ఎంతగా దేవుని ప్రేమించదుమో అంతగా ఆయనను ఎరుగగలము. I love him more and more. I love him more and more, and when I stand upon the desert shore, I feel him more and more. Yeshu ene sikire, ene sikire, akkarayil naan endrum avarai. Beloved ones, do you love Jesus with all your heart? பிரியமானவர்களே, உங்களுடைய முழு இருதயத்தோடும் நீங்கள் இயேசுவில் அன்பு கூறுகிறீர்களா? பிரியரா, நீ பூர்ண ஹிருதயமுதோ இயேசுனு பிரேமించగలుగుచున్నారా? Perfect love casts out all fear. பூரண அன்பு சகல பயத்தையும் புறம்பே தள்ளும். பூரண பிரேம பயமును தொலைகின்றது. Fear has torment. பயத்திற்கு வேதனை உண்டு. பயம் அனேதி பீடிஞ்சுச்சுண்டனும். Why do people take medicine? Although every Christian knows, almost every Christian knows from the Bible, Jesus death and stripes were for forgiveness and healing. உலகத்தில் உள்ள கிட்டத்தட்ட எல்லா கிறிஸ்தவர்களுக்குமே பரிசுத்த வேதாகமத்திலிருந்து இது நன்றாக தெரியும். இயேசு சிலுவையில் மரித்த பொழுது மனுஷனுடைய பாவங்களுக்காகவும் மனுஷனுடைய வியாதிகளுக்காகவும் இயேசு மரித்தார் என்று நன்றாக தெரிந்திருக்க ஏன் இன்னும் ஜனங்கள் மறந்து எடுக்கிறார்கள்? பிரதி கிறிஸ்தவனோ வாக்கியமுனோ கிரகிச்சது மூலமாக இயேசு கிறிஸ்து மரணించినది ఆయన గాయములను పొందినది మన పాపములు క్షమించబడుటకును మన వ్యాధులు స్వస్థపడుటకై అని ఎరిగి ఉండగా ఎందుకు మందులకు వెళ్ళుచున్నారు? We all know so many patients die in the hands of the doctors with wrong medication or surgery or overdose or various other problems. ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்படுகிறதான எத்தனையோ நோயாளிகள் தவறான சிகிச்சை தவறான மருந்து அளவுக்கு மிஞ்சினதான மருந்துகள் எல்லாம் விளைவாக எத்தனையோ நோயாளிகள் ஆஸ்பத்திரிகளிலே செத்து போகிறாள் என்பதை பற்றி நமக்கு எல்லாம் தெரியும் தானே. தப்பையின விதமாக மந்தலனு வாடிட்டு வளர்ந்து சாஸ்திர சிகிச்சைக்கு லோகவுட்டு வளர்ந்து எந்தோ மந்தி டாக்டர்ல சேத மரணிச்சுன்ன விஷயம் மனக்கு தெரிசினதே. Most of the people take medicine because they have fear of death. எத்தனையோ பேர் மருந்து எடுப்பதனுடைய காரணம் மரிக்க பயம் மரண பயம் அவர்களுக்குள் உண்டு. சனிபோதாமனே பயம் வளண்டே அநேகரு மந்துலனு வெதக்கு வெளிச்சு உன்னாரு. They are afraid after death. Where am I going to go? அவளுக்குள்ள இருக்கதான பயம் என்ன தெரியுமா? நான் இப்பொழுது செத்து போனால் என்னுடைய மரணத்திற்கு பிறகு நான் என்ன செய்வேன், எங்கே போவேன்? நான் இப்பொழுது சச்சி போதே நான் எக்கடக்கு வெளுத்தானு நா கதி ஏமிட்டி அனே பயம் வாருக்குனதே. Beloved ones, in this meeting the Holy Spirit is inviting us, my child, open your heart that I may fill your heart with my divine undefiled undivided love.
பிரியமானவர்களே, இதோ இந்த கூட்டத்திலே இந்த வேளையிலே பரிசுத்தாவியானவர் நம்முடைய மத்தியிலே திருவிழம் பெற்றுகிறார். என்னுடைய அருமையான பிள்ளையே, உன்னுடைய இருதயத்தை திறந்து நீ எனக்கு ஒப்புக்கொடு. அப்பொழுது என்னுடைய தூய்மையான களங்கமற்ற பிரிவில்லாத தெய்வீக அன்பை உன்னுடைய உள்ளத்திலே நான் ஊற்றுவேன் என்று சொல்லுகிறார். கூட்டములో பரிசுத்தாత్ముడు సెలవిచ్చున్నాడు. నా బిడ్డలారా, మీ హృదయములను తెరవండి. నేను దైవీకమైనటి పవిత్రమైన విభజించలేని నా దైవీక ప్రేమతో మీ హృదయములను నింపుదును. Based on the word of God, may I tell you how that measurement or how to measure your love for Jesus. கர்த்தருடைய வேதத்தை அடிப்படையாக வைத்து உங்களிடத்தில் ஒரு காரியத்தை சொல்லித் தர போகிறேன். நமக்கு கர்த்தருக்குள் இருக்கிறதான அன்பு எவ்வளவு இருக்கிறது என்பதனுடைய அளவுகோலை எப்படி கண்டுகொள்வது? மனலோ உன்னட்டு தெய்வ பிரேம யொக்க பரிமாணமோ எந்தகா உன்னதோ வாக்கியம் மூலமாக தெளிச்சே கோருச்சுனா. It is shocking, but it is true based on the word of God. How much you love your worst enemy, that much only you love Jesus. பாதில் உங்களுக்கு ஆச்சரியத்தை கொடுக்க கூடும் என்றாலும் அதுதான் சத்தியம். உனக்கு பிடிக்காத ஒரு சத்துருவை நீ எந்த அளவுக்கு நேசிக்கிறாயோ அந்த அளவுக்கு தான் நீ கர்த்தரை நேசிக்கிறாய். மீகு ஆச்சரியமன கலுகு செய்யபடே ஒரு வர்த்தமானம் இது ஏவனகா, மீகு பட்டனட்டுவంటి ఒక వ్యక్తిని ఎంతగా ప్రేమించునారో అంతగా దేవుని ప్రేమ మీలో క్రియ చేయును. Perfect love casteth out all fear. All means all. பூரண அன்பு சகல பயத்தையும், சகல என்ற வார்த்தையை யோசித்து பாருங்கள், எல்லா விதமான பயத்திலிருந்து பூரண அன்பு நம்மை விடுதலையாக்கும். பூர்ண பிரேமனது பயம் அந்தட்டனே, அந்தட்டனே மனலோ உள்ள பயம் அன்னிட்டனே தொலைகின்ற. Think about your worst enemy on earth and see in your heart how much you honestly love that person. பூமியில உனக்கு பிடிக்காத ரொம்ப மோசமான ஒரு சத்ரு யாராவது இருந்தால் அவரை யோசித்து பார். அவருக்கு உன்னுடைய உள்ளத்திலே எந்த அளவுக்கு அன்பு உண்டு என்று நீயே உண்மையாய் நிதானித்துக்கொள். அந்த அளவுதான் நீ கடவுளை நேசிக்கிறாய். இந்த பூமி மீத மீக்கு பட்டனட்டு சத்ருவு எவரன்னது தலஞ்சமோ ఆ వ్యక్తిని మీరు ఎంతగా ప్రేమించుదరో అంతగానే దేవుని ప్రేమ మీలో క్రియ చేయును. యు గో హోమ్ అండ్ రీడ్ మాథ్యూ చాప్టర్ 25, ద లాస్ట్ జడ్జ్మెంట్. వి రీడ్ దిస్ ట్రూత్ மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25 அதிகாரத்திலே. வீட்டுக்கு போய் வாசித்து பாருங்கள். இந்த சத்தியமாகிய நியாய தீர்ப்பை பற்றி தெளிவாக பார்க்கிறோம். மத்தேயு சுவார்த்தை 25 அத்தியாயம் சிவரு வாக்கியமலோ நியாய தீர்ப்பு கூர்ச்சின சத்தியம் உள்ளது. இன்றைக்கு வெள்ளி சதுவுக்கொண்டே கிரகிச்சண்டி. Don't wait for the judgment day to be shocked. Oh, I didn't know there is a verse like that in the Bible. அந்த கடைசி நியாய தீர்ப்பின் நாளிலே போய் ஆச்சரியப்பட்டு ஐயோ பைபிள் இப்படி ஒரு வசனம் இருக்கதா எனக்கு தெரியவே தெரியாது என்று சொல்ல வேண்டாம். மீரோ நியாய தீர்ப்பு தினமந்து ஆச்சரியப்படுவாரை வாக்கியமுலோ இட்டுவంటి சத்தியம் உள்ளதா நான் எருகலேதே அனு மீரோ அனுட்டக்கு வீறு படது. How much you have done to this least last person you have done to me. இந்த பூமியிலே கடைசியாள் மிக சிறியவர்களாகிய இவர்களுக்கு நீ எதை செய்தாயோ அதையே நீ எனக்கு செய்தாய் என்று இயேசு சொல்லுகிறார். அல்புலைனட்டு வீருக்கு நீர் ஏவு செய்யுனாரோ தானினே நாக்குனு செய்யுனார். The least, the last, the worst person in your understanding, what you have not done for that person, you have not done for Jesus. உன்னுடைய மனப்பான்மையிலே யாரை கடைசி ஆள் என்று யோசிக்கிறாயோ, சிறியவர் அற்பமாய் தள்ளப்பட்டவர் என்று யோசிக்கிறாயோ, அந்த ஆளுக்கு நீ செய்யாமல் விட்டது இயேசுவுக்கு செய்யாமல் விட்டதுக்கு சமமாகும். அத்தியல்பமான வக்திக்கு, த்ரோசி வேவன வக்திக்கு நீ வேவி செய்யக்கூடா செய்யக்கூடா உண்ணாவோ அதே காரியமுன இயேசு பிரபு கூட செய்யலேன ஸ்திதிகா. That is what you read in your Bible, Matthew 25:45. No time to read. இப்பொழுது வாசிக்க நேரம் இல்லை. ஒவ்வொருவருடைய கையிலும் இருக்கதான வேதாகமத்திலே மத்தேயு 25:45 வசனத்திலே உன் பைபிள் அப்படிதான் உனக்கு சொல்லி தருகிறது. சதவட்டானுக்கு சமயம் ஏதோ மத்தேயு 25:45 வாக்கியமுலோ மீ கிரந்தமுலாதி ராயபடி உள்ளது. Some children of God are going to be shocked and will be shivering on the day of judgment when God will say, you hated me with a perfect hatred, depart from me.
you workers of iniquity. இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறவர்கள் சிலர் அந்த கடைசி நியாய தீர்ப்பின் நாளிலே தேவனுடைய முகத்துக்கு முன்பாக பயந்து அதிர்ச்சி அடைந்து போவார்கள். ஏனென்றால் தேவன் தன்னுடைய வாயை திறந்து, சிறியவளாகி இவர்களுக்கு நீ செய்யாமல் இருந்ததை எனக்கு நீ செய்யவில்லை, அக்கிரமம் செய்யும் காரரே என்னை விட்டு அகன்று போ என்று இயேசு சொல்லுவார். தேவன பிள்ளைகளாயினட்டு வாரோ ஆச்சரியப்படினட்டு சந்தர்ப்பம் ராபோதுனது. அதேவிட்டே అత్యల్పులైన వారికి నీవు చేయనటువంటి కార్యం ఇదే కదా, కాబట్టి అతిక్రమము చేయవారులారా నా యొద్ద నుండి వెడలి పోండి అని ప్రభు చెప్పును. యు మే సే, లార్డ్, ఐ లవ్డ్ యు, ఐ వెంట్ టు చర్చ్, గేవ్ టైట్స్ అండ్ ఐ లవ్డ్ సచ్ అండ్ సచ్ పర్సన్, బట్ ద లార్డ్ విల్ సే, యు హేటెడ్ దట్ పర్టిక్యులర్ సర్వెంట్ ఆఫ్ గాడ్, యు హేటెడ్ దట్ బిలీవర్ సిట్టింగ్ ఇన్ ద లాస్ట్ రో, you hated that particular neighbor, that you hated me. நீ அன்றைக்கு இயேசுவினத்தில் பதில் சொல்லும் பொழுது, இயேசுவே, நான் கூட்டங்களுக்கு எல்லாம் போனேன், தசமாகம் எல்லாம் கொடுத்தேன், உம்மை நேசித்தேன் என்று ஒருவேளை நீ சொல்லுவாய். அப்பொழுது இயேசு அந்த குறிக்கப்பட்ட ஊழியக்காரனை காட்டி, நீ அவனை பகைத்தாய் அல்லவா, அந்த விசுவாசியை காட்டி, கடைசி வரிசையிலே உட்கார்ந்தாரே உன்னுடைய சபையிலே அந்த ஆளை காட்டி, நீ அவரை பகைத்தாரா அல்லவா, உன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரனை காட்டி சொல்லுவார், நீ அவனை பகைத்தாய் அல்லவா, இவைகளை இவர்களை பகைத்த பொழுது நீ என்னை பகைத்தாய் என்று இயேசு சொல்லுவார். பிரபுவோ செப்பதரோ, பிரபுவா, గుడికి నేను క్రమంగా వెళ్ళానే, నేను కానుకలు క్రమంగా ఇచ్చానే అని చెప్పినప్పటికీ యేసు ప్రభు ఏమన్నాడు? ఆ చివరిలో ఉన్నటువంటి అత్యల్పుడైన విశ్వాసిని, ఈ సేవకుణ్ణి నీవు ద్వేషించున్నావు కాబట్టి నీకు గతి కలిగినది అని చెప్పడు. వాట్ ఈస్ ద వర్స్ట్ ఫియర్ ఎ పర్సన్ కెన్ హావ్? ఒక మనిషికి పిడిక ముడియాదు, పిడిక ఇరుకరదాన మహా మోసమాన భయం ఏదు తెలియమా? ఒక వ్యక్తిని పీడించునట్టి మోసకరమైన భయము ఏమిటో తెలియనా? In Revelation 21:8 we read a list of people who will be going to the lake of fire. వెలిపడతల్ 21వ అధ్యాయం 8వ వచనతలే అగ్ని కడలిలే రెండవ మరణతలే తళ్ళబడుగదాన ఒక కూట జనత్రుడి పట్టీల్ అందు వాసికిరో. ప్రకటన గ్రంథము 21వ అధ్యాయం 8వ వాక్యములో నరకాగ్నికి వెళ్ళవట్టి వారి యొక్క జాబితా వ్రాయబడి ఉన్నది. But the first group mentioned there are the fearful, then only murderers and abominable and so witchcraft people come. First the fearful. அந்த பட்டியலை வாசித்து பாருங்கள், முதல் வரிசை யார் தெரியுமா? பயப்படுகிறவர்கள். அதற்கு பிறகுதான் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் பில்லிசூனியக்காரர் என்றதான பெரிய பட்டியல் வருகிறது. முதலாவதாக பயப்படுகிறவர்கள். ஆ ஜாபிதான் சூடண்டி, மொட்டமொதட்டுகா பயப்படுவாரு, దానికి తరువాతనే విగ్రహారాధికులు నరహంతకులు వ్యభిచారులు ఉన్నది. దిస్ ఫియర్ఫుల్ ఇస్ నాట్ ఫియర్ అబౌట్ క్యాట్స్ అండ్ డాగ్స్, ఇట్ ఈస్ ఫియర్ అబౌట్ డూయింగ్ ద విల్ ఆఫ్ గాడ్. ఇంద భయపడగరవల్ అన్నది ఏదో భూమిలో ఇంద నాటకలై నాయి కండాల్ భయం, పూనే కండాల్ భయం, అంద భయపడగరవల్ అల్ల, దేవ సిద్ధం చేయ భయపడతరులై పట్టి దాని ఇంద వసనం చెల్లుగరదు. భయపడవారంటే కుక్కలను పిల్లలను చూసి భయపడేవారు కాదు, దేవుని చిత్తమును చేయు విషయములో భయపడవారు. సమ్ పీపుల్ దే డోంట్ వాంట్ టు గివ్ దేర్ హార్ట్ టు జీసస్, అఫ్రైడ్ విల్ ఐ బి ఏబుల్ టు స్టే టిల్ ద ఎండ్. సిలర్ తంగడి హృదయతే యేసుకు కొడుక భయం, కొడతాల్ కడైసి వరకు నా నిర్పేనో ఎంగరాన భయం ఉండు. కొంతమందికి యేసు ప్రభువుకు తమ యొక్క హృదయములను అప్పగించుకున్న విషయంలో భయము, ఎందుకంటే చివరి వరకు నేను దీంట్లో ఉండగలనా అనే భయం. సమ్ పీపుల్ నో ద ట్రూత్ ఆఫ్ వాటర్ బాప్టిజం, బట్ దే హావ్ ఎ ఫియర్ ఆఫ్ doing the will of God. சிலருக்கு தண்ணி ஞான ஸ்நானத்தை பற்றியான சத்தியம் நன்றாக தெரியும் என்றாலும் தேவ சித்தம் செய்வதற்கு விஷயத்திலே பயப்படுகிறார்கள். மறிகொண்டருக்கு நீட்டு பாப்டிசம் அனே சத்தியமு பாக்கா தெரியும் அயனப்படுகனி வாரு லோபட்டுக்கு பயப்படுச்சுனாரு. Some people have got a real calling to serve God, but they are afraid of doing the will of God, they are afraid to come to serve God. சிலருக்கு கர்த்தருடைய ஊழியத்திற்கு வர வேண்டும் என்கிறான அழைப்பும் நிச்சயமும் உறுதியாய் உண்டு, என்றாலுமோ ஊழியத்திற்கு வருவதற்கு அவர்களுக்கு பெரிய பயம். மறிகொண்டருக்கைதே தெய்வ சேவன குறிச்சின பிலிப்பு பிரகடன அன்னி உண்டாய் தேவன சேவகச்சுடுக்கு பயப்படுச்சு உண்ணாரு. கால்வரிஸ் லவ், perfect love casteth away all fear. கல்வாரி அன்பு, அந்த பூரண அன்பு சகல பயத்தையும் புறமே தள்ளும். கல்வாரி பிரேம, சம்பூர்ணமான பிரேம பயமனு தொலகின்சுனு. Do you know who is the worst person on the earth?
பூமியிலே இருக்கிறார மக மோசமான ஆள் யார் தெரியுமா? பூமி மீது உண்டனட்டு முக்கிலே மோசகரமான வியக்தி எவரோ தெரியனா? இட் இஸ் நாட் ஒசாமா பின் லேடன். அது ஒசாமா பின் லேடன் அவர் அல்ல மோசமான ஆள். ஒசாமா பின் லேடன் காது மோசமான வியக்தி. The worst person on earth is the one who got the best chance to serve the best person, the Lord Jesus Christ, and rejected it. பூமியிலிருக்கிறான மோசமான ஆள் மகா சிறந்தவராகிய மகா பெரிய தேவனுக்கு ஊழியம் செய்யும்படியான ஒரு நல்ல தருணம் உள்ளங்கை நெல்லிக்கனி போல கிடைத்தும் அதை மீறின மனுஷனே மகா மோசமான ஆள். தேவனை சேவிச்சதுக்கும் அவகாசமும் கலிகினப்படுகனே பிலுப்பு கலிகினப்படுகனே தானி த்ரோசுவே வாடே பூமி மீத கனபடுகட்டு மோசமான வக்தி. Look at Judas Iscariot. யூதாஸ் இஸ்காரியத்தை கவனித்து பாருங்கள். யூதா இஸ்காரியத்தை சொல்றண்டே. He became the worst person. அவன் தான் பூமியிலே மக மோசமான ஒரு மனுஷன் என்ற பெயரை பெற்று விட்டான். ஆயினே பூமியில மோசமான வியக்திகா மாறியுள்ளாடு. He had the best chance to serve the best person, the Lord Jesus, but he rejected it. மக சிறந்த நபராகி இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறதான மகா பெரும் ஸ்லாக்கியத்தை அவன் பெற்றான் என்றாலும் அதை மீறி விட்டபடினாலே கேட்டின் மகன் என்ற பெயரை பெற்றான். அதி சிரேஷ்டுடைனட்டு இயேசு பிரபுவுக்கு சேவை செய்து தன்னித லபించినప్పుడు దానిని పోగొట్టుకొని మోసకరమైన వ్యక్తిగా మారాడు. Is there a worse person seated here? You got a clear calling to serve God, and the Lord is calling you and giving an opportunity. Are you rejecting and becoming the worst person on earth? கர்த்தருக்கு ஊழியம் செய்யும்படியான அழைப்பை பெற்று நல்ல தருணம் வாய்ப்பு இவைகளெல்லாம் உனக்கு கொடுக்கப்பட்டும் இதோ இந்த நாட்களிலே அவருக்கு ஊழியம் செய்ய நீ வராமல் மறுதளித்து போகிறதான இந்த மண்டபத்திலே அப்படிப்பட்ட மோசமான ஆள் யாராவது உண்டோ? தேவனை சேவனை குறிச்சினட்டு உன்னதமான பிரகடன பொந்தின வாடவை அவகாசம் லபించినప్పుడు వాటిని నిరాకరించుచు ఈ యొక్క హాల్లో కూర్చొని నీవును మోసకరమైన వ్యక్తిగా కనబడుతున్నావా? Beloved ones, the best person on earth, he got the best chance to serve the best person and got the calling. And he did. That is the best person. இந்த உலகத்தில் இருக்கிறான சகல மனுவர்க்கத்திலும் சிறந்த நல்ல மனுஷன் யார் தெரியுமா? நல்ல சிறந்த தேவனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யும்படியாக சிறந்த வாய்ப்பு தன்னுடைய பக்கத்தில் வந்த பொழுது அதை கைவசமாய் எடுத்துக்கொண்டு அவருக்கு ஊழியம் செய்கிறவனே பூமியிலே சிறந்த மனுஷன். சாலா மஞ்சி வியக்தி எவரంటే சேவ நிமித்தமైన உன்னத பிலுப்பு கலகி మంచి అవకాశములను పొంది వాటిని సద్వినియోగపరుచుకొని వాడే ఈ భూమి మీద మంచి వ్యక్తి ఉన్నాడు. రిమెంబర్ ద ఫస్ట్ గ్రూప్ ఆఫ్ పీపుల్ హూ విల్ గో టు ద లేక్ ఆఫ్ ఫైర్ ఆర్ ద ఫియర్ఫుల్ దోస్ హూ ఆర్ అఫ్రేడ్ టు డు గాడ్స్ విల్. నల్రాగ జ్ఞాపకతిల్ వైతుకొల్లుంగల్ அக்னி கடலிலே தள்ளப்படுகிறான கூட்டத்திலே முதலாவது போய் சேருகிறவர்கள் பயகிறவர்கள் அவர்கள் தேவ சித்தம் செய்ய பயப்பட்டவர்கள். தேவன வாக்கியமுலோ பிறக பயப்படுவாரே அக்னிகுண்டములో படவேயబడుదురు రాయబడి ఉన్నది. వారు ఎవరనగా దేవుని చిత్తమును చేయట్లో భయము కలిగిన వారు. As I close my words, let me again say, perfect solution to all human problems is Calvary's love. என்னுடைய வாக்குகளை முடிக்கும் முன்னதாக சுருக்கிக் கொண்டு இதே வார்த்தைகளை மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். முழு மனு வர்க்கத்தினுடைய சகல பிரச்சனைகளுக்கும் நிவாரணம் ஒன்றே ஒன்று, அது கல்வாரியின் தூய அன்பே. நான் வாக்குகளை கிளப்தபரிச்சதுக்கு முந்தகா ஒக மாட செப்புச்சுனானு சமஸ்யலன்னிட்டுக்கு பரிஷ்காரம் ஒக்கட்டே, அதே கல்வாரி பிரேம. You can be the most blessed person, most successful person, and most the happiest person when you are filled with Calvary's love and free from all negative fears. கல்வாரி அன்பினால் நிரப்பப்பட்டதான ஒரு மனுஷன் சகலவிதமான எதிர்மறையான பயங்களிலே இருந்து விடுதலையாக்கப்பட்ட மகா சிறந்த பாக்கியவானும் மகா சிறந்த நல்ல மனுஷனும் ஆசீர்வதிக்கப்பட்ட சிறந்த சந்தோஷமுள்ள மனுஷன் கல்வாரி அன்பினால் நிரப்பப்பட்ட மனுஷனே. அத்தியதிகமான தன்யதனோ அத்தியதிகமானட்டுவந்து ஸ்லாக்யதன பொந்துவாடு எவடனகா கல்வாரி பிரேமத்தோ நிம்பப்படுவாடு. Only one more verse I will quickly read and will finish. சீக்கிரத்தில் ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசித்து முடிக்க விரும்புகிறேன். ஒக்கே ஒக்க வாக்கியமును சதவி முடிச்சு போகுதுனான். In 1 Corinthians chapter 13 verse 8 we read, love never faileth. 1 கொரிந்தியர்
13 அதிகாரம் 8 வசனம், அன்பு ஒரு காலம் ஒழியாது. మొదటి కొరింథీ 13వ అధ్యాయములో ప్రేమ ఎన్నటకనే గతించిపోదు. ఇంగ్లీష్ వెరీ క్లియర్లీ సేస్ లవ్ నెవర్ ఫెయిల్స్. దేర్ ఇస్ నో ఫెయిలియర్ ఇన్ లవ్. அன்பு ஒரு காலம் ஒழியாது என்று தமிழில் வாசிக்கிறோம். ஆங்கிலத்தில் இன்னும் ஒருபடி ஆழமாக அன்பு ஒரு காலம் தோல்வி அடையாது. தோல்வி என்பது அன்பிலே கிடையாது. இங்கிலீஷ் பாஷ யொக்க தர்ஜுமானு பட்டி பிரேமலோ அபஜயமே லேது. Do you find your life is a failure? உன்னுடைய வாழ்க்கை ஒரு தோல்வி என்று யோசிக்கிறாயோ? நீ ஜீவிதமோ அபஜயம் அனி அனுகொன்சுனாவா? Are you facing in your marriage a failure? உன்னுடைய விவாகத்திலே நீ தோல்வியை சந்திக்கிறாயா? நீ விவாக ஜீவிதமோ அபஜயம் அனி அனுகொன்சுனாவா? Do you find your family life is a failure? உன்னுடைய குடும்ப வாழ்க்கை ஒரு தோல்வி என நீ காண்கிறாயோ? குடும்ப ஜீவிதமோ அபஜயம் அனி அனுகொன்சுனாரா? Do you find your business is a failure? உன்னுடைய வியாபாரம் தோல்வி என காண்கிறாயோ? நீ வியாபாரமோ அபஜயமோ அனி அனுகொன்சுனாரா? Your financial aspect is an utter failure. Do you find that? உன்னுடைய பண சம்பந்தமான பொருளாதார நிலைமை தோல்வி என நீ காண்கிறாயோ? நீ ஆர்த்திக ஸ்திதி அபஜயம் அயிபோயுனது அனுகொன்சுனாரா? Is your spiritual life a failure? உன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியம் தோல்வி என்று நீ காண்கிறாயோ? நீ ஆத்மீயதா அபஜயம் அயிபோயுனது அனுகொன்சுனாரா? Do you find your ministry a failure? ஒருவேளை உன்னுடைய ஊழியம் தோல்வி என்று நீ காண்கிறாயோ? நீ சேவா அபஜயம் அயிபோயுனது அனுகொன்சுனாரா? In Calvary's love there is no failure. கல்வாரி அன்பிலே தோல்வி என்பதே கிடையாது. கல்வாரி பிரேமலோ அபஜயமே லேது. There is no difficulty that Calvary's love cannot conquer. கல்வாரி அன்பு மேற்கொள்ள முடியாத கஷ்டம் என்ற ஒரு கஷ்டம் இந்த பூமியிலே கிடையாது. கல்வாரி பிரேம ஜெயించలేనట్టి సమస్య ఏదియు లేదు. There is no sickness Calvary's love cannot heal. கல்வாரி அன்பு சுகமளிக்க முடியாத வியாதி ஒன்று இந்த பூமியிலே கிடையாது. கல்வாரி பிரேம స్వస్థపరచలేనట్టి వ్యాధి అనడదే లేదు. దేర్ ఇస్ నో సిన్ దట్ కల్వరీస్ లవ్ కెనాట్ ఫర్గివ్. కల్వారి అన్ము మన్నిక ముడియాద పాపం ఇంద ఒరు పాపం ఇంద భూమిలే ఇల్లై. కల్వారి ప్రేమ క్షమింపలేనట్టి పాపం అనడది భూమి మీద లేదు. దేర్ ఇస్ నో డోర్ దట్ కల్వరీస్ లవ్ కెనాట్ స్వింగ్ ఓపెన్. கல்வாரி அன்பு அன்பினால் திறக்க முடியாத கதவு இந்த பூமியிலே ஒன்று இல்லை. கல்வாரி பிரேமனது திறவலேனட்டுவண்டி துவாரமோ லேது. There is no doubt that Calvary's love cannot clear. கல்வாரி அன்பு நிவர்த்தி செய்ய முடியாத சந்தேகம் இந்த பூமியிலே ஒன்று இல்லை. கல்வாரி சேவா பிரேம பரிஷ்கரించలేనటువంటి சந்தேகமே லேது. There is no wall that Calvary's love cannot throw down. There is no wall of partition. கல்வாரி அன்பு தகர்க்க முடியாத சுவர் மதில் என்று ஒன்று கிடையாது. கல்வாரி பிரேமா பகலகொட்டலேனட்டி அட்டு கோட லேது. How complicated may be your problem, how difficult may be your situations, I tell you Calvary's love can conquer them all. உன்னுடைய பிரச்சனைகள் எவ்வளவு குழப்பங்களும் இச்சிகளும் நிறைந்ததாக இருந்தாலும், உன்னுடைய நிலவரம் எவ்வளவு இடுக்கண் இக்கட்டாக இருந்தாலும் சரி, கல்வாரி அன்பு இவைகள் எல்லாவற்றையும் மேற்கொள்ள வல்லமை உள்ளது. நீ சமஸ்யலோ நீ யொக்க பரிசரமலோ எந்த கிளிஷ்ட பரிஸ்தலுகா உன்னோ, கல்வாரி பிரேம வாட்டன்னிட்டுனி பரிஷ்கரிச்சுகலது. When that Calvary's love will fill your heart, you will not have a fear whether I will be left behind at the rapture. அந்த கல்வாரி அன்பு உன்னுடைய உள்ளத்தை நிரப்புகிறான வேளையிலே, கர்த்தருடைய வருகையிலே நான் கைவிடப்பட்டு போய்வேனோ என்கிறான பயம் உன்னுடைய வாழ்க்கையில் வரவே வராது. கல்வாரி பிரேமம் நீ ஹிருதயமுள்ள நிம்பினடலோ பிரபு ராக்கடலோ நேனு செய்விடப்படகத்துனோ அனே பயமே நீக்குண்டது. The child of God, today the Holy Spirit is asking, desire to have a crystal clear Christian life. அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஒரு தூய்மையான களங்கமற்ற தெளிந்த கிறிஸ்தவ ஜீவியம் ஜீவிக்க உனக்கு விருப்பம் உண்டா என்று வேளையிலேனோடு கேட்கிறார். பிரியமான தேவன் பிள்ளையாரோ, ஈ தினம் வந்து பரிசுத்தாத்மன் அடுகுச்சுனாடு, ஸ்பஷ்டமைனட்டி ஸ்பட்டிகம் போலே ஸ்பஷ்டமைன கிறிஸ்தவ ஜீவிதம் நீக்கு அவசரமா அனி. ஜீசஸ் அபோலிஷ்ட் தி ஃபியர் ஆஃப் டெத் அண்ட் ப்ரோட் லைஃப் அண்ட் பீஸ்.
இயேசு கிறிஸ்து மரண பயத்தை அழித்து ஜீவனையும் சமாதானத்தையும் அழியாமையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கி இருக்கிறார். இயேசு கிறிஸ்து மரண பயமனு நிரர்த்தகமும் சேசி ஜீவமனு அக்ஷயத்தனு சுவார்த்த மூலமுகா வெறுகுலோனுக்கு தெச்சு. The Lord wants to this morning to flood our hearts with the love of God. இந்த பகல் வேளையிலே நம்முடைய உள்ளத்தை கல்வாரி அன்பு என்னும் பெரு வெள்ளத்தினால் நிரப்ப தேவன் வாஞ்சிக்கிறார். இந்த பகட்டி வேளையந்து கல்வாரி பிரேமனே பிரவாகமுதோ మన హృదయములను ఆయన నింపుకోరుచున్నాడు. Many waters cannot quench love. తరలాన தண்ணீர் இந்த நேசத்தை அவிக்க மாட்டாது. விஸ்தார செலவுலு ஈ பிரேமலு ஆர்ப்பலேவு. Oh, let that love of God flood our hearts this morning, beloved ones. பிரியமானவர்களே, இந்த பகல் வேளையிலே இப்பொழுது தேவனுடைய அன்பு நம்முடைய உள்ளத்திலே பெரும் வெள்ளம் இறைச்சல் போல வந்து இறங்குவதாக. பிரியரே, ஈ பகட்டி வேளையந்து தேவனி பிரேம ஜல பிரவாகமலே மனலன் நிப்புனதா. It is better than your father's love, mother's love, brother's love, wife's love, husband's love, all the love put together in the world, you cannot compare with Calvary. உன்னுடைய அப்பாவுடைய அன்பு, அம்மாவுடைய அன்பு, அண்ணன் தம்பி தங்கை, புருஷன் மனைவி எல்லாருடைய அன்பை பார்க்கிலும் ஏன் எல்லாவற்றையும் கூட்டி சேர்த்தாலும் கூட கல்வாரியின் அன்புக்கு நிகர் ஒன்றுமே இல்லை. தன்றி தள்ளி சகோதரனும் பாரிய பர்த்த வீரந்தரி பிரேம கட்டே கல்வாரி பிரேம உன்னதமாயிருந்தது. Today open the heart, let the flood of God's love fill our hearts to overflowing so that we can love wholeheartedly our worst enemy as Christ loved. இப்பொழுது எல்லாருடைய இருதயத்தை திறப்போமாக. தேவனுடைய அன்பின் வெள்ளம் உள்ளத்திற்குள்ளே பாயட்டும். இயேசுவை நேசிக்கவும் மகா பெரிய துரோகி ஆகிய சத்துருக்களை ஒன்று போல நேசிக்க தேவ அன்பு வெள்ளமாய் உள்ளத்திற்குள் பாய்வதாக. சத்ருவுலனு பிரேமிச்சுனகுனு இயேசு கிறிஸ்துவ அத்யதகமுகா பிரேமிச்சுனகுனு கல்வாரி பிரேம பிரவாகமுலே மன ஹ்ருதயமுலனு நிம்புனகாக. As we are singing, shall we all stand up? It is time is up to close. நேரம் ஆகிவிட்டது. எல்லாரும் எழும்பி நில்லுங்கள். பாடல்களை பாடப் போகிறோம். சமயம் ஆயிருந்தது. தயச்சேசி லேசினல வரண்டு. And please open the heart. எல்லாரும் இருதயத்தை திறமுங்கள். அந்தரோ ஹ்ருதயமுலனு திறவண்டு. Again I tell you, please don't stand on the choir mat. Please move out of that. மத்தியிலேக்குதான சகோதர சகோதரிகள், மறுபடியும் சொல்லுகிறேன், இந்த பச்சை நிற கயிறு பாயிலே ஒருவரும் நிற்க கூடாது. இடைவெளி விட்டு நில்லுங்கள். மத்தியில உள்ளட்டு ఆ పచ్చ సాప మీద ఎవరు నిలబడకూడదు. మీరు దయచేసి ఇటు పక్కకు రావాలి. ఐ ఫీల్ ఇన్ మై స్పిరిట్ ఆల్ దోస్ హు ఓపెన్ ద హార్ట్ ద లార్డ్ ఇస్ గోయింగ్ టు ఫ్లో విత్ హిస్ హెవెన్లీ డివైన్ గ్లోరియస్ డైనమిక్ లవ్. యార్ యార్ తమ్ముడి హృదయతే తెరుకురీరులో అవర్లకుల్లాగ వల్లమయుల్ల తూయ్మయాన పరలోక పరిశుద్ధ అన్మై దేవన్ ఊర్చ పోగరార్ ఎంద్రి నా నిశ్చయిక్రే. ఎవరైతే హృదయములను తెరుచున్నారో వారి హృదయములను దైవీకమైన పవిత్రమైన దేవుని ప్రేమ నిప్పుడు. హల్లెలూయా. ఆహా యేసువి